நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் நேர்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆணி மாதத்திற்குண்டான முழு பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இதில் ஆணி மாதத்தில் என்னென்ன விசேஷமான நாட்கள் இருக்குது என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எந்தெந்த தினங்கள் முகூர்த்தத்தை குறிக்கக்கூடிய நாட்களாக இருக்குது இப்படிங்கிறத நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு சின்ன உங்களுக்கு உதவுகிற ஸ்டைலில் சொல்கிறோம் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த ஆணி மாதம் என்பது குரோதி வருடத்தில் ஆணி மாதம் வசந்த ருது என்று சொல்லக்கூடிய சித்திரை வையாசியை கடந்து ருது என்று சொல்லக்கூடியதில் நம்ம உள்ளே நுழைகிறோம் இது வந்து இரண்டு மாதங்களுக்கு இருக்கும் ஆணியும் ஆடியிலையும் இந்த ரிது கண்டினியூவாகும் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா முகூர்த்த நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆணி மாதம் இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தாறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இது நான் தமிழ் தேதிக்கு சொல்கிறேன் இந்த நாட்களெல்லாம் வளர்வறை முகூர்த்தங்களாக கருதப்படுகிற நாட்கள் உங்கள் வீட்டுக்குள் நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கு இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒருவேளை இந்த நாட்கள் உங்களுக்கு சந்திராசிரமம் வரக்கூடிய நாட்களாக இருந்ததுன்னா கொஞ்சம் தவிர்க்க இது சுபகாரியம் அப்படிங்கிறதுக்கு சுப நாட்களாக இருக்குமே தவிர பர்டிகுலராக உங்கள் ஜாதகப்படி இந்த நாள் இனிய நாளா என்பதை உங்கள் ஜாதகத்தை வைத்து அடிப்படையாக தெரிந்து கொண்டு இந்த செய்திகளை நீங்கள் பின்பற்றி கொள்ளலாம் இதில் பௌர்ணமி என்பது ஆணி மாதம் முதல்லே வருது ஏழாம் தேதி வருது இந்த பௌர்ணமி என்பதில் ஒரு சிறப்பம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சித்தர் வழிபாடு பண்ணுறவங்க சமாதிக்கு செல்லக்கூடியவங்க இப்போ உதாரணத்துக்கு திருவண்ணாமலைக்கு பௌர்ணமிக்கு கிரிவலம் போகிறவங்க இருக்காங்க இப்படிப்பட்டவர்கள் ஏனென்று கேட்டால் இந்த பௌர்ணமி காலகட்டத்தில் தான் அந்த ஞானிகளுடைய அந்த ஆத்மஸ்வரூபத்தை உணரக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய நாம் அதற்கு உடன்பட்டு புரிந்து கொள்ளுகிற அல்லது நமக்கு உதவு செய்கின்ற அமைப்புக்களில் நமக்கு சில இயற்கையாகவே அந்த ஆத்ம ஞானிகளின் உதவிகள் நமக்கு கிட்டும் அதை நீங்கள் அந்தந்த இடங்களுக்கு விருப்பப்படுகிற இடங்களுக்கு தமிழகத்தில் இந்தியா ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் நீங்கள் அங்கு சென்று நீங்கள் உங்களை அந்த இதில் ஈடுபடுத்தி கொள்வது நல்லாயிருக்கும் போல் அமாவாசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆணி மாதம் இருபத்தோராம் நாள் வருது பொதுவாக அமாவாசை என்பது தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முன்னோர் வழிபாடுகளுக்கு இவைகளுக்கெல்லாம் பயன்படுத்துறது உண்டு இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் துவங்குவதை அமாவாசையில் பண்ணுற பழக்கம் வச்சுருப்பீங்க அப்படிப்பட்டவங்க அந்த அமாவாசையை பயன்படுத்திக்கோங்க தப்பு ஒன்றும் இல்லை ஆனி மாதம் தேதி வந்து சங்கடகர சதுர்த்தி வருது இது வந்து எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும் பிள்ளையார் கோயிலுக்கு போகிறவங்க வழிபாடு பண்ணுறவங்க இல்லை ஒரு அலுவலகத்திலேயோ அல்லது ஒரு வீட்டிலேயோ அந்த விநாயகருடைய சிலை வைத்து வழிபட்டு வரக்கூடியவர்கள் கொஞ்சம் இந்த அபிஷேகங்கள் பண்ணிக்கிறது அந்த வழிபாட்டை பண்ணிக்கிறதுக்கு கொலக்கட்ட வச்செல்லாம் பண்ணிக்குவாங்க அதுக்கு வந்து இந்த சங்கடகர சதுர்த்தி என்பது ஆனி மாதம் பதினோராம் நாள் உங்களுக்கு வருது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதே போல் ஆகாத நாட்கள்னு ஒன்று ரெண்டு இருக்க தானே செய்யும் ஒரு மாதம் நடத்துக்கிட்டால் கரிநாள் அப்படின்னு சொல்லுவோம் அஷ்டமி நவமின்னு சொல்லுவோம் இந்த அஷ்டமி நவமி என்று சொல்லக்கூடியது உங்களுக்கே தெரியும் காலன்றை பார்த்தாலே புரிஞ்சுக்குவீங்க அன்றைக்கி தாராளமாக யாருமே பெருசாக பண்ணுறதில்ல அந்த விழிப்புணர்வு நம்ம மக்கள் மத்தியிலே ஏற்கனவே இருக்கு அப்போ இந்த கரிநாள் என்று சொல்லக்கூடியது தவிர்க்கிறது நல்லதுன்னு பார்க்குற போது ஆணி மாதத்தின் முதல் நாளும் ஆறாம் நாளும் ஒன்றாம் தேதியும் ஆறாம் தேதியும் கரிநாள் வருது அன்னைக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் சுபகாரியங்களை தவிர்த்துக்கலாம் அதுலேயும் கூட நம்ம இரநூறு வீடியோ போட்டிருக்கோம் கடன் கட்டுறதுக்கு ரொம்ப சிறப்பான நாட்கள் இந்த கரிநாட்கள் அதில் கொண்டு போய் நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு லட்ச ரூபா இடத்துல ஒரு ஐயாயிரமோ ரெண்டாயிரமோ ஆயரூபாயோ ஒட்ட வச்சிங்கன்னா மிக எளிதாக விரைவாக இங்கே துன்பப்பட்டு போகாமல் அந்த கடனை கழிச்சிட முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கரிநாளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக எடுத்துக்கொள்ளுங்கள் பொதுவாக இந்த ஆணி மாதம் என்று சொல்லக்கூடியது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள் எல்லாம் இந்த ஆணி மாதத்தில் வரும் இப்படிப்பட்ட செய்திகளோடு நாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் இந்த மாதத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இந்த மேசராசினியர்களை பொறுத்தளவு இந்த ஆணி மாத பலன்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே வீற்றிருக்கிறார் கிட்டத்தட்ட அவர் வந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அந்த மேசத்தில் இருந்து கொண்டுதான் பரிபாலனம் செய்கிறார் நிச்சயமாக ராசிநாதன் கேந்திராதிபதியாக இருந்து கேந்திரத்தில் அமருவது என்பது உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பையும் ஒரு பலத்தையும் ஒரு பேராற்றலையும் உருவாக்கக்கூடிய தன்மைகளை உங்கள் மனதூராக ஏற்படுத்தி தரும் இது வரைக்கும் முடியாது வேண்டாம் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட்டோடு தள்ளி போட்ட காரியங்களை பூரா இப்போ கொஞ்சம் ஏன் நம்மளும் கொஞ்சம் சென்னி பார்ப்போம் செஞ்சு பார்ப்போமே வென்றால் வீரமாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு அனுபவமாக இருக்கட்டும் இப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் துடுக்கா சில வேலைகளை தூக்கி சுமக்கக்கூடிய அந்த எண்ணெய் தாற்பயங்கள் எல்லாம் இப்பொழுது இந்த ஆணி மாதத்தில் இந்த செவ்வாயின் பலம் இருக்கிற காரணத்தால் உங்களுக்கு தோன்றும் பொதுவாகவே இந்த செவ்வாய் கிரகத்தை எடுத்துக்கொண்டால் இப்போ சில துறைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போலீஸ் இராணுவம் மருத்துவத்துறை இது சம்பந்தப்பட்ட துறையாளர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் உங்கள் உழைப்புக்கு தகுந்த அல்லது அதை விட சற்று அதிகமாக பெயர் புகழ் கௌரவம் சுகம் அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய சகல பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் செவ்வாய் ராசியில் உட்கார்ந்து கொஞ்ச கொஞ்சம் சில பேர்களுக்கு தலையில் பாரமாக இருக்கிறது சளி பிடிக்கிறது தலைபாரம் சைனஸ் ப்ராப்ளம் கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் இந்த முதல் வாட்டி சில பேர் கண்ணாடி போட்டுக்கிறது இப்படிப்பட்ட தன்மைகளை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம் இன்னும் வயதானவர்களாக இருக்கிற பட்சத்தில் ஒரு ஐம்பது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கேட்ராக்ட் அப்படி இப்படி இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஒரு மருத்துவ செலவு இதெல்லாம் வருவதாக அமையும் இது வந்து சாதாரண விஷயம்தான் இன்றைக்கெல்லாம் கண்கோளார்கள் கேட்ராக்ட் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக போச்சு அதனால் அது ஒரு பிரச்சனையே இல்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கி மருத்துவத்துறை மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அதே போல் இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் உங்களுடைய பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் அவர்தான் ஜாதகத்தில் தன காரகனாக இருக்கக்கூடியவர் அந்த அடிப்படையில் இந்த குருபகவான் இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அது இல்லை அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய நட்பு புதிய கொண்டாட்டம் புதிய ஊர் பயணங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறது இப்படிப்பட்ட தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய துறைகளிலே எல்லாவற்றிலும் ஒரு பெருமாற்றங்கள் நடத்தி காட்டுவதற்குண்டான தைரியம் வீரியம் பராக்கிரமம் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் அவரே எட்டாம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால பயம் இல்லாமல் சில காரியங்கள் பண்ணுவீங்க குறிப்பாக சொல்லணும்னா எனக்கு எதுமோ அச்சமாக இருக்குது பயமாக இருக்குது சரியாக வருமானு தெரியல அவனை நம்பலாமா இவனை நம்பலாமா இப்படியெல்லாம் கொஞ்சம் த ஒரு 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 மனசுக்குள்ளே ஒரு திகழோற திகழை வச்சுக்கிட்டு நடமாடிக்கின்றவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் சிறப்பாக ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு கூடவே அந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் சில பேர்களுக்கு உத்தியோகத்தில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் கொடுத்த கடனை வசூல் பண்ணுறது இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார ரீதியாக உங்கள் மனதிற்கு ஆசைப்படுகின்ற விஷயத்தை செய்து கொள்ளக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் நிறைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா கல்யாண விஷயங்கள் பேசப்படும் வீட்டில் யாராவது தங்கச்சி அக்கா அண்ணன் தம்பி இப்படிங்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் செய்து பார்க்கின்ற அந்த வாய்ப்புகள் குரு பலன் இருக்குது தானே இரண்டாம் இடத்துல குரு இருந்தாலே அதற்கு குரு பலன் அப்படின்னு சொல்கிறது உண்டு அப்போ குரு பலன் வியாழ நோக்கம் என்று சொல்லக்கூடியது கண்டிப்பாக வீட்டுக்குள் சுபச்செய்திகளை கொண்டு வந்து கொடுக்கும் பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கு ஆடை அணிகளை சேர்க்கை குறிப்பாக தங்கம் நக நட்டெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறது இது வரைக்கும் வாழ்க்கையிலேயே தாங்க முதல் வாட்டி நான் வந்து கடையில் போய் நகை வாங்கிட்டு வரேன் செயின் வாங்கிட்டு வரேன் கம்மல் வாங்கிட்டு வரேன் வளையல் வாங்கிட்டு வரேன் இப்படியெல்லாம் நம்மளோட சகோதரிகள் கொஞ்சம் மனதில் ஒரு புலங்காகிதப்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த குரு பகவானுடைய அமைப்பு என்பது மேசராசிக்கு ரெண்டாம் இடத்துல மிக சிறப்பாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதில் மூன்றாம் இடத்துல போய் பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் அதாவது இந்த புதகிரகத்தை பொறுத்தளவு ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் அந்த ஆணி மாதம் பதினைந்து நாட்கள் வரைக்கும் மூன்றாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறாரு இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால இளையவர்கள் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பிமார்கள் அல்லது வயதில் குறைந்தவர்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களோட ஜூனியர்ஸாக இருக்கிறவங்க இப்படிப்பட்டவங்களோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் ஏனென்று கேட்டால் ஏதாவது தப்பு தண்டை நடந்துறதுக்கு அவர் செஞ்ச தப்புக்கு நீங்கள் பது சொல்கிறக்கூடிய அளவுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் அதேபோல் சுக்கரனை பொறுத்தளவு மூன்றாம் இடத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அதாவது ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் விற்றுருக்கிறார் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய அமைப்பினால கொஞ்சம் கவனமாக எந்த வேலையும் செய்யணும் மறந்துடக்கூடாது சிலதெல்லாம் பேப்பரில் எழுதி வச்சுட்டு வேலை செய்யணும் டைமுக்கு போய் நிற்கணும் கொஞ்சம் பஞ்சுவாலிட்டியை கடைப்பிடிக்கணும் இந்த புதுசாக இன்ட்ரூக்கு போகிறவங்க புதுசாக வேலைக்கு போகிறவங்க அன்றைக்கி தான் நீங்கள் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க இல்லை ஜாயின் பண்ணி ஒரு மாதம் ஆச்சு இப்படிங்கிற நிலைகளில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் சற்று அதிக அக்கறையோடு ஆசையோடு இன்வால்மெண்ட்டோடு அந்த கம்பெனிக்கு போகிறது வரதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும் உண்டு இதில் பதினோராம் இடத்துல சனி பகவான் விற்று இந்த சனி பகவான் பதினோராம் இடத்திலிருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதி இருந்து இல்லாத மாதிரி தூக்கம் பிடிக்கலை இல்லை நீங்களே டிராவல் போகிற ட்ரா பயணம் போனேன் சுற்றுலா போனேன் இப்படிங்கிறத வச்சுக்கிட்டு கொஞ்சம் தூக்கத்தை கெடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதனால் இந்த பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சந்திரன் உங்கள் ராசியை பார்க்குறதுனால நிறைய தண்ணி குடிங்க நல்ல தண்ணி குடிங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க உடம்ப கொஞ்சம் பக்குவமாக பார்த்துக்கோங்க இப்படிங்கிறதெல்லாம் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது பன்னிரெண்டாம் பொதுவாக சொல்லணும்னா இந்த மேசராசிக்காரங்களை பொறுத்தளவு இந்த ஆணி மாத பலன்களில் ஒரு எழுபது சதவிகிதம் நல்ல பலன்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால மிக ஈஸியாக இந்த மாதத்தை கொண்டு போக முடியும் பாடுபட்டு வெற்றி பெற்று மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நேர்களை ரிஷபம் ராசி நேர்களை இந்த ரிசபராசி நேர்களை பொறுத்தளவு இந்த ஆணி மாத பலன்களில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துல போய் முதல் இருபத்தி ரெண்டு நாட்களும் அந்த மிதுனத்தில் தங்கியிருக்கிறார் ரொம்ப சாமர்த்தியமாக காய் நகர்த்துறது ரொம்ப சாமர்த்தியமாக பேசுகிறது ஒரு இடத்துல போனால் எப்படி நடந்துக்கணும் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத புதுசாக இப்போ கற்றுக்கிட்ட மாதிரி உங்கள் மனநிலைகளில் ஒரு மாற்றங்கள் இப்படிப்பட்ட ஒரு தெளிவான ஒரு முகத்தோற்றத்தோடு உடல் தோற்றத்தோடு நடைமுறை பாவனைகள் ட்ரெஸ் கோடிங்கில் மாற்றங்கள் இப்படிப்பட்ட அநேக இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த ரிசபத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் ஒரு தன்னிச்சையாகவே தன்னுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டது போல் சில காரியங்கள் இருக்கிறத பார்ப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் பொதுவாகவே ரிசபத்தில் பிறந்தவங்க வந்து அறிவாலையும் அழகாலையும் இந்த ரெண்டையும் முன்னாடி வச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் உழைப்பை கண்டினியூ பண்ணுற ஒரு கேரக்டர்ஸாக இருப்பீங்க அந்த இடத்துல பார்க்குற போது இந்த சாமர்த்தியம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் கூடவே ஜென்மத்தில் குரு இருக்கிறார் உங்கள் ராசியில் குரு வந்து அமர்ந்திருக்கிறார் ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் திதிலாதோர் மூன்றிலே துரியோதனன் படை மாண்டதும் என்றது ஒரு பாடல் உண்டு இதில் ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் அப்படிங்கிறத பார்த்து பயப்பட தேவையில்லை ஸோ இதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பயணங்கள் நிறைய வரும் இந்த பயணங்கள் வருகிற போது என்ன தோணும்னு கேட்டால் உதாரணத்துக்கு இங்கேருந்து கன்னியாமுரி போய் ஒரு சுற்றுலா போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்பி போயிட்டு ஒரு திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு இங்கே வந்தாச்சு என்ன பெரிய கன்னியாமுரிய இருக்க போகுது சும்மா வெட்டி வேலை இதெல்லாம் அப்படின்னு மனசை மாற்றிக்கிட்டால் அதில் ஒரு எரிச்சலும் ஒரு தயக்கமும் ஒரு தடங்களும் ஒரு பயமும் வருவதற்கு எப்படி சாத்தியக்கூறுகள் உண்டோ இந்த எண்ணப்பாடுகளை இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வழங்குவார் ஆனால் இதையெல்லாம் மீறி அவருடைய பார்வை ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் உறுதியாக உங்களை சுற்றி உள்ளவர்களின் அன்பால் அந்த அன்பு கட்டளையால் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பரிபூரணத்துவம் பெறுகின்ற அளவிற்கு பயணங்களிலே ஒரு முன்னேற்றங்கள் உண்டு ஆகையினால் பயப்படாமல் போங்க இந்த ரொம்ப லேட்டாக பயணம் பண்ணுறது நைட்டில் ட்ராவல் பண்ணுறது செல்ஃபாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது இதெல்லாம் கூட கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கலாம் மற்றபடி ரெண்டாம் இடத்துல சூரியனும் இருக்கிறதுனால சில நேரங்களில் மனசு ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருக்கும் என்னமோ ஏதோங்கிற மாதிரி பத பதக்கும் காரணம் ராசிக்கு நான்காம் பாவாதிபதி ரெண்டாம் இடத்துல உட்காருகிறார் இந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியது தைரிய விரிய பராக்கிரமம் அதாவது இன்னும் சொல்ல ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தாய் அன்பு வீடு வாசல் வாகன பிராப்தங்கள் மதிப்பு புகழ் கௌரவம் சுகம் என்று சொல்லக்கூடிய அனைத்துலையுமே ஒரு சின்ன டவுட் வந்த மாதிரி இருக்கும் அவன் இத்தனை நாள் பேசுனதுக்கும் இன்றைக்கி பேசுனதுக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது கொஞ்சம் மதிக்க மாட்டான்றானே அப்படின்னு கூட உள்ளவங்களே செய்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றும் இது உண்மையாக சொல்லணுன்னா உங்களுடைய மனப்பிராந்தியை தவிர மற்றவர்களை பார்த்து நீங்கள் அப்படி நினைக்க தேவையில்லை அதனால் ரொம்ப சஞ்சலப்படாதீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க இப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் உணர்த்துக்கண்டோம் அதுபோல் ஜாதகத்தில் சந்திரனும் போய் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ஐந்தாம் பாவாதிபதி அமர்ந்திருக்கிறதுனால இந்த ஐந்தாம் பாவாதிபதி ரெண்டாம் இடத்தில் உட்காருவது என்பது பிள்ளைகளின் மூலமாக சில பேர்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கும் என் பையன் சாதிச்சிட்டான் பார்த்தியா என் பையனுக்கு அமெரிக்காவில் வேலை கிடச்சிச்சா என் பையன் அமெரிக்காவில் வீடு வாங்கிட்டாராம் இப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு கொள்ளுகின்ற தங்களால் முடியாதவற்றை தங்கள் பிள்ளைகள் செய்வதை பார்த்து மகிழ்ந்து கொண்டாடி பெருமைப்பட்டு கொள்ளுகின்ற அந்த வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்திலே உங்கள் பிள்ளைகளின் மூலமாக ஐந்தாம் இடத்ததிபதி புதன் இரண்டாம் இடத்தில் இருக்கிற காரணத்தால் உங்களுக்கு ஒரு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அதே போல இன்னும் சொல்ல போகணும்னா அந்த புதனால அம்மாவளி சம்மந்தப்பட்ட தாய் மாமன் இருக்கலாம் தாய் வழி உறவுகள் இருக்கலாம் பெரியம்மா சின்னம்மா தாய் மாமன்மார்கள் இப்படிப்பட்டவர்களின் உடல்நிலைகளில் சற்று கவலை கொள்ளும்படியாக செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் வரும் அதை குறிப்பாக கழுத்துவழி முதுகு வலி கண் கோளார்கள் இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்கும்படியாக இருக்கும் இதெல்லாம் மிகச் சாதாரண விஷயங்கள் பயம் கொள்ளவும் வேண்டியதில்லை இதில் பனிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் இந்த செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்துட்டாலே கொஞ்சம் நிம்மதியை கடுப்பார் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அசுபகிரகம் பன்னிரெண்டில் அமர்கிற போது அயன சயன புகழ் போக பாக்கியத்தை கடுப்பார் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இந்த செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல கொண்டு சத்துரு சத்துருன்னா சில மௌனமான கண்ணுக்கு தெரியாத எங்கேயோ ஒருத்தன் நமக்கு உள்ள உள்ளடி வேலை பண்ணுறா இப்படிங்கிற மாதிரியான கோளாறுகள் செய்யக்கூடிய எதிரில் கம்பெடுத்துட்டு கத்தி தூக்கிட்டு வராத சைலண்ட்டாக வேலை பார்க்குற எதிரிகளை சற்று உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இது குறிப்பாக கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்கள்லாம் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம் போல் வெட்டி செலவுகள் வீண் வரையங்கள் வீண் பயணங்கள் வெட்டி பயணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வரத்தான் செய்யும் இதன் மூலமாக சில பேர்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் செவ்வாய் பன்னிரெண்டில் இருந்தால் உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும் அவர் அங்கிருந்து கொண்டு ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் வயிற்றுக்கோளாறுகள் ஜீரண கோளாறுகள் குடல் வியாதிகள் இந்த மலம் போகிறது யூரின் போகிறது இப்படிப்பட்டதில் வயசானவங்களாக வீட்டில் இருந்தால் இவங்களுக்கு இப்படிப்பட்ட தொல்லைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பொருளாதார வாய்ப்புகளை பற்றி யோசிக்கின்றபோது தனாதிபதியே தனஸ்தானத்தில் உட்காருகிறார் புத பகவான் பெரிய காசுக்கு கஷ்டம் பணத்துக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான சிக்கல் பிக்கல் பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றும் வந்துடாது நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை இதில் ஒரு பெரிய ஒரு விசேஷமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா பதினோராம் இடத்திலே ராகு இருக்கிறார் இந்த ராகு பகவான் பதினோராம் இடத்திலிருந்து கொண்டு நிறைய திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் லாபங்களை கொடுப்பார் இந்த காசு வச்சு கா காசு பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க திடீர் அதிர்ஷ்டத்தை நோக்கி ஒரு சாதாரணமாக உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு திடீரென்று ஒரு லாட்டில் ஒரு பணம் அடித்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களை கண்டிப்பாக கொடுப்பார் லாபங்களை கொடுப்பார் அதுவும் பொதுவான விதி என்று ஒன்று உண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுக்கு பத்தாம் இடத்துல போய் கேந்திரத்தில் ராகு இருந்ததுன்னா குறிப்பாக இந்த ராகுதசை நடக்கக்கூடியவங்க இந்த ரிஷவராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக ராகு நடக்கும் ஏன்னா ரோகணியில் பிறந்திருந்தாலும் கூட சந்திரன் செவ்வாய் முடிஞ்சதுக்கப்புறம் பதினெட்டு வருஷம் ராகுதசை கிருத்திகளை பிறந்தாலும் ராகு உண்டு ஆக இந்த ரிசபத்தில் பிறந்தவர்கள் கட்டாயமாக ராகு திசை தவிர்க்க முடியாதவர்களாக இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாதத்தில் கூட சூரியனுக்கு பத்தாம் இடத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தால் ஒரு நல்ல செய்திகளும் நல்ல முன்னேற்றங்களும் நல்ல பயணங்களும் நல்ல லாபங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயமாக உண்டு இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பத்தில் சனி இருக்கிறார் இந்த சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது என்பது கொஞ்சம் லாபத்தை கொஞ்சம் கையில் பிடிச்சி தான் கொடுப்பார் ஆயிரம் ரூபா வரும்னு எதிர்பார்த்தத்துல ஒரு எட்நூறுரூவா தான் வந்திருக்கு இரநூறுவா போச்சு இப்படிங்கிற செய்திகள் வரும் ஆனால் வந்தது லாபம் அப்படிங்கிறத வரவு வைக்கிறதுக்கு பேர் தான் லாபம் இப்படிப்பட்ட எல்லாம் நீங்கள் கொஞ்சம் மனசில் பதிய வைக்கணும் இப்படியாக பார்க்கின்ற போது இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு எழு எண்பத்தைந்து தொண்ணூறு சதவிகிதம் நல்ல பலன்களோடு கூடிய வாழ்க்கை இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக அழகாக கடந்து வர முடியும் மீண்டும் சந்திப்போம் நேர்களே வணக்கம் மிதுனம் ராசினியர்களே இந்த மிதுன ராசினியர்களை பொறுத்தளவு இந்த கிரக சஞ்சாரத்தை கவனிக்கிற போது ஆணி மாதம்னு சொன்னாலே உங்கள் ராசியில் சூரியன் வெற்றி ஒரு பதினைந்து நாளைக்கு புதனும் அங்கே இருக்கிறார் ஒரு இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு சுக்கரனும் அங்கே தாக்குறாரு அப்போ அதேகமாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் உங்கள் ராசியில் விற்றிருக்கிறார்கள் இந்த புதனும் சுக்கரனும் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்கு ஐந்தாம் இடத்து அதிபதிகள் இந்த நான்கு ஐந்தாம் இடம் என்று இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு வீட்டில் இருந்துருச்சுன்னாலே அதுக்கு பேர் சரஸ்வதி யோகம்னு சொல்லுவோம் அப்போ படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு உத்வேகமான மாசமாக இருக்கிறத கவனிக்க முடியும் இன்னும் அடுத்த கிளாஸுக்கு எப்போ போகிறது என்ன படிக்கலாம் எந்த ஊருக்கு போகலாம் எப்படி படிக்கிறதுங்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான தேவையான அந்த அனுகூலமான செய்திகளும் உங்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக கல்விக்கு செல்லக்கூடிய கல்வியை விரும்பக்கூடிய படிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய முதலாவதாக முதல் தடவை நான் வேலைக்கு போக போகிறேன் சம்பாதிக்க போகிறேன் சம்பளம் வாங்க போகிறேன் இப்படி என்று இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளங்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த சூரியனும் சுக்கரனும் புதனும் ஒன்றாக விற்றிருப்பது என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இதில் மூன்றாம் பாவாதிபதியும் ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுடைய துணிச்சல் கௌரவம் சுகம் புகழ் அந்தஸ்து பாடுபட்டு முன்னேறணும்னு சொல்லக்கூடிய மன ஓட்டம் எண்ணங்கள் இதற்கு தேவைப்படுகின்ற மற்றவர்களின் உதவிகள் இப்படி பெரும்பாலும் அந்நியர்கள் யாரென்று தெரியாதவர்கள் இப்படிப்பட்ட சகல பேர்களுடைய உதவிகளை எடுத்துக்கொண்டு வாழுகிற வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு துவங்கும் பொதுவாகவே நான்காம் பாவாதிபதி ராசியில் உட்கா உட்கார்ந்தா சின்ன பயணங்கள் ஏற்படும் நீண்ட தூரத்து பயணங்கள் கோயில் குளங்களுக்கு போகிறது இது வீட்டில் பார்த்தீங்கன்னா வயசானவங்க இருந்தால் கோயில் குளத்துக்கு போவாங்க கொஞ்சம் கல்யாணம் பண்ணுறவங்களாக இருந்தால் புது தம்பதிகள் அப்படியே ஒரு தேர்நிலை கொண்டாடிட்டு வரலாண்டு போவாங்க இந்த படிக்கின்ற பசங்க காலேஜ் மாத்திரை ஊரை மாத்திர நாட்டை மாத்திரை அப்படிங்கிற மாதிரியான பயணங்கள் வரும் இது எப்படி பார்த்தாலும் ஒரு அனுகூலமான அனுபவ பயணங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் போல் சுக்கரன் வந்து அங்கே உட்காந்துக்கிறதுனால ஐந்தாம் பாபாதிபதி மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய சுக்கர பகவான் ராசியில் வந்து விற்று கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா பொருள் வரவுகள் இருக்கும் அதிர்ஷ்டங்கள் எதிர்பார்த்த காசை வரவு வைக்கிறது இதுவரைக்கும் வராது போன பணத்தை எல்லாம் வர வச்சுக்கிறது கூட கொஞ்சம் சம்பளம் வாங்கிறது சம்பளத்தில் முன்னேற்றங்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அனுகூலமான நல்ல முன்னேற்றங்கள் இப்படி நிறைய வாய்ப்புக்களை எல்லாம் இந்த சுக்கர பகவானால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவே சிறப்பாக போகுது இதில் சூரியன் மூன்றாம் பாவாதிபதியாக இருந்து அங்கே வந்து உட்கார்ந்ததுனால சில நேரங்களில் இஎன்டி ப்ராப்ளம் வரும் கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வியாதிகள் வர வாய்ப்புகள் உண்டு உங்களை விட வயதில் குறைஞ்சவங்க இப்போ வண்டி கிண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்கள் மேலே யாராவது வண்டியை கொண்டாந்து உரசுறாங்கன்னா சின்ன யாராவது ரோட்டில் பழகிறவங்க கூட உங்கள் மேலே வண்டி உரச விடுவாங்க ஆக இப்படிப்பட்டதில் சற்று கவனம் எடுத்துக்கிட்டால் போதும் பெரிய ஆபத்து சிக்கல் சிரமங்கள் ஒன்றும் இல்லை இதற்கு மாறாக மூன்றாம் பாவாதிபதி ஜென்மத்தில் உட்கார்ந்ததுனால பாரப்பா மூன்று ஆறு பத்து ஒன்று பகருகின்ற பதினொன்றில் வெய்யோன்னு ஒரு பாட்டு உண்டு சூரியன் வந்து ஜென்மத்தில் உட்காருகிற போது சிவகடாட்சம் என்று சொல்லக்கூடிய எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலின் இறைவன் உங்களுக்கு பரிபூரணமாக காட்சி கொடுக்கிறார் வரமளிக்கிறார் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மிக நல்ல செய்திகளை நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளும் இதில் உண்டு அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் மடத்தில் போய் குரு அமர்ந்திருக்கிறார் இந்த குரு பகவான் எட்டாம் பாவாதிபதியாக இருந்த ஏழாம் பாவாதிபதியாக இருந்தாலும் அவர் பன்னிரெண்டில் அமர்கின்ற போது சில நேரத்தில் மனைவிக்கு மருத்துவ செலவுகள் வர வாய்ப்புகள் இருக்கும் வியாதிகளுக்கான மருந்துகள் செலவுகள் வரும் கடன்கள் கட்டப்படுகின்ற வாய்ப்புகள் வரும் தொழில் நிமித்தமாக புதிய கடன்கள் வாங்குகின்ற வாய்ப்புகள் வரும் தொழிலை எக்ஸ்பேன்ஷன் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் வரும் இந்த நான்காம் மடத்தை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால புதிய வாகனம் வண்டியை மாத்துறேன் வீட்டை மாத்துறேன் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறேன் கேட்டு போடுறேன் இப்படிங்கிற மாதிரியான அந்த வீட்டுக்கு தேவைப்படுகிற செலவுகள் மற்றும் அது சம்பந்தப்பட்ட செலவினங்களை எல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் செய்யும்படியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல் இந்த குரு பகவான் அங்கிருந்து கொண்டு ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் தொழில் ரீதியான நல்ல மாற்றங்கள் உழைப்பு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பெயர் புகழை கொடுக்கும் அதே மாதிரி தகப்பனுக்கும் மகனுக்கும் தகப்பனுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் இருந்த உறவுகளில் இருந்து இருக்கக்கூடிய பிக்கல் சிக்கல்கள் எல்லாம் மறைந்து ஒரு நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை பாதை தெரியக்கூடிய எல்லாம் கூட நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்படியாக இருக்கும் இன்னொரு பக்கம் பதினோராம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இந்த செவ்வாய் பகவான் இது கிட்டத்தட்ட இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட செவ்வாய் மேசத்தில் பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த பதினொன்றில் செவ்வாய் வருவது என்பது இயற்கையாகவே லாபங்களை கொடுக்கும் மூன்றாறு பதினொன்றில் சனி செவ்வாய் வீற்றிருந்தால் முடிசூடா சக்கரவர்த்தின்னு சொல்கிறது உண்டு அந்த அடிப்படையில் இந்த செவ்வாய் பகவான் அங்கே இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய லாபங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும் திடீர் அஷ்டங்கள் வரும் பூமி லாபங்கள் கிடைக்கும் இந்த வீடு கட்டுறவங்க நிலம் வாங்குறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப சாவகாசமாக நல்ல விதமான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் ராகு பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு பய உணர்வு வரும் ஒரு கண்ட்ரோலாக இருக்கணும் இதெல்லாம் தப்பு இங்கெல்லாம் போகக்கூடாது இந்த செலவு வெட்டி செலவு செய்யக்கூடாது இப்படின்னு செஞ்சதுக்கப்புறம் அந்த ஞானம் உங்களுக்கு வரும்படியாக இருக்கும் அதே மாதிரி தான் ஒன்பதில் சனி இருப்பதும் இந்த ஒன்பதாம் இடத்துல சனி இருந்தால் பதினோராம் இடத்தை பார்ப்பாரா இல்லையா அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா உங்களுடைய லாபங்கள் கொஞ்சம் செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் உடன் பிறந்தவர்களோடு ஒற்றுமைகள் கொஞ்சம் கருத்து பேதங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த நேரத்தில் போய் சொத்துக்களை பங்கு வச்சுக்கலாம் பாகம் பிரிச்சுக்கலாம் இப்படிங்கிற மாதிரிலாம் போகிறத விட்டுட்டு ஒரு சாதாரணமான வாழ்க்கையை கடைப்பிடிங்க ஏனென்று கேட்டால் நான்காம் இடத்தில் கேது இருப்பதை மறந்துடக்கூடாது இந்த கேது பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் விரோத போக்குகள் ஏற்படும் எதிர்ப்பு ஏற்படும் இதுவரைக்கும் அடங்கி போனவங்க எல்லாம் பேர்த்து பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உங்களை சுற்றி உருவாக ஆரம்பிக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தளவு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்குது இருந்தாலும் ராசிநாதன் பலம் பெற்றிருக்கிறதுனால அது எளிதாக நீங்கள் கடந்து வருவதற்கும் மாற்று வழி காணுவதற்கும் இதிலிருந்து விடுபட்டு அடுத்த கட்டத்திற்கு நகருவதற்கும் உண்டான மனோபலத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த மாதத்தில் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் நேர்களை மீண்டும் சந்திப்போம் கடகம் ராசி நேர்களே இந்த நேர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்பொழுதுதான் குரு பயிற்சி கடந்த மாதம் ஒன்றாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பித்தது இந்த குரு பகவான் பதினோராம் இடத்தில் வீற்றிருக்கிறார் மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு இடம் பதினோராம் இடத்தில் குரு இருப்பது என்பது பொருள் வரவுகள் லாபங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் ஒற்றுமை ஓங்குவது கழகங்கள் குறைவது வீட்டுக்குள்ள ஒருமைப்பாடு பிரிந்தவர்கள் இணைவது தூரதேசத்துக்கு போகிறது நினைக்கிறத சாதிக்கிறது வேண்டியதை பெற்றுக்கொள்வது விரும்புகிற மாதிரி வாழ்ந்து காட்டுவது இப்படி பல ரூபங்களில் பார்த்தால் இந்த வியாழ கிரகம் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு நல்ல சிறப்பு பொதுவாக பொறுப்புணர்ச்சியோடு வாழக்கூடியவர்கள் பொண்ணும் பொருளும் சேர்த்து கொள்வதற்கு சிறந்த காலகட்டம் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்கின்ற மாற்றங்களை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு மிகச் சிறப்பான ஒரு காலகட்டம் இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ள கல்யாணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகள் அல்லது தம்பதிகள் சொல்கிற விட இளம் பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பான ஒரு நல்ல குடும்பத்தை அமைத்து கொண்டு வாழுகிற சந்தோஷ போக்குகளை பார்ப்பதற்கு அருமையான ஒரு காலகட்டம் அவர் அங்கிருந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் திடீரென்று உங்களுடைய உந்து சக்தி ஆற்றல் பேராற்றல் உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக மூன்றாம் இடம் என்பது இடப்பெயர்ச்சி இடமாற்றங்களை குறிக்கக்கூடிய இடம் அப்படி நீங்கள் ஏதாவது இடத்த மாற்றிக்கிட்டு போகணும் தூரங்களுக்கு போகணும் வேறு இடத்துக்கு போகணும் வேறு கம்பெனிக்கு போகணும் வேறு நாட்டுக்கு போகணும் வேறு ஊருக்கு போகணும் இல்லை வாடகை வீட்டை மாற்றிட்டு வேறு வீட்டுக்கு போகணும் இப்படிப்பட்ட எந்த நோக்கத்தை சார்ந்து நீங்கள் இடப்பெயர்ச்சிக்கு சம்மந்தப்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த இடமாற்றங்களுக்கு ஒரு உன்னத பகுதியாக இந்த காலகட்டம் இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அது நிச்சயமாக வெற்றிகரமாக உங்களுக்கு நடக்கும் அதேபோல் ஐந்தாம் இடத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறதுனால சுப செய்திகள்னு சொல்லுகிற போது உங்கள் வீட்டு பிள்ளைகளின் சுப செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் படிக்கின்ற பசங்க ரொம்ப பிரமாதமாக படிப்பாங்க அவங்க நினச்ச மார்க் எடுத்து நினச்ச கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணி நினச்ச மாதிரி நல்ல பிள்ளைங்களாக வர்றாங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தை பெற்றோர்கள் பார்க்கும்படியாக இந்த குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றதுனால வரும் இந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம் உங்கள் ஊர் பக்கம் போகிறது ஊரை விட்டு வெளியில் வந்தவங்க ஊருக்கு போய் சந்தோஷப்படுறது கோயில் திருவிழாக்களை பார்க்குறது அங்குள்ள பெரியவங்கக்கிட்ட ஆசைகள் பெறுவது கற்றுக் கொடுத்த வாத்திமார்களை பார்க்குறது அவங்களுக்கு ஏதாவது சிறப்பு செய்து ஒரு ஆசைகளை பெற்றுக்கொள்வது இப்படிப்பட்ட பல கோணங்களில் இந்த ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கின்ற போது உங்களுடைய ஆழ் மனதில் ஏற்படக்கூடிய உண்மைத்தன்மை என்பது இந்த காலகட்டத்தில் வெளியில் வரும் ஆக பொதுவாகவே அந்த குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த குருவன் குரு பயிற்சி ஏற்பட்ட பின்னாடி வீட்டுக்குள்ள ஒரு சுப செய்திகள் சுபகாரியங்கள் சந்தோஷமாக இருக்கிறது கணவன் மனைவி சண்டை சச்சரவுகளில் இருந்து விடுபடுறது அன்றாட பொழுதுகள் என்று சொல்லக்கூடியதில் ஒரு மாற்றங்கள் இந்த பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு எனக்கு போக்குகள் ஏற்படுறது இப்படி பல கோணங்களில் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் இந்த பெயர் இந்த பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அதில் நோ ப்ராப்ளம் ஆனால் மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறார் இந்த கேது பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது தப்பான்னு கேட்டீங்கன்னா சில பேர்களுக்கு சோம்பேறித்தனங்கள் வரும் அந்த எண்ணி எண்ணங்களுக்கு தகுந்த வேகமா செயல்பட முடியாத ஒரு தடங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் கிளம்புற நேரத்துக்கு யாராவது வந்தாவது இது இப்படி செய்ய தேவையில்லை அப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த மூன்றாம் இடம்னு எடுத்துக்கிட்டாலே குறுக்க ஒருத்தம் வருவான் அது தேவையில்லாத வேலையை செய்வான் அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும் இதில் கொஞ்சம் கவனமாக இருந்து ஒரு அம்பு போன மாதிரி நீங்கள் உங்களோட பாதையில் போய்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு இந்த கேது பகவான் காரணமாக இருப்பார் இந்த வாழ்க்கையில் ஏற்படுகிற திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீரென்று வரக்கூடிய புகழ் கௌரவம் சுகவிருத்திகள் அத்த அத்தனைகளுக்குமே கேது பகவானும் ஒரு புள்ளியாக அந்த இடத்துல ஒரு காரணமாக இருக்கிற காரணத்தினால இந்த லாபத்தை பெறுவதற்கு இந்த கேது பகவான் மிகப்பெரிய நல்ல செல்வாக்கை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதேபோல் பத்தாம் இடத்தில் செவ்வாய் விற்று இருக்கிறார் ஐந்தாம் பாவாதிபதி பத்தாம் இடத்தில் இருப்பது என்பது பெரிய கஷ்டம் இல்லாட்டாலும் கூட பயண செலவுகள் வரும் திடீரென்று திட்டமிடாத பயணங்கள் திட்டமிடாத இப்போ உதாரணத்துக்கு படாறுன்னு நீங்கள் உடனே ஃப்ளைட் டிக்கெட் போட்டிங்கன்னா அது டபுள் மடங்கு டிக்கெட்டாக இருக்கும் ட்ரெயினுக்கு போனாலும் அப்படித்தான் இருக்குது பஸ்ஸுக்கு போனாலும் அப்படித்தான் இருக்குது இன்றைக்கி நம்மளுடைய பயண செலவுகளே அந்த ஒரு கல்ச்சருக்கு வந்துவிட்டோம் இப்படிப்பட்ட செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கும் மனசுக்குள்ளே ஒரு பக்கம் கொஞ்சம் பயம் வரும் இந்த வேலையை போய் இப்போ செய்யணுமா அப்போ பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுக்கு இன்னும் கூடவே ஒத்து ஊதுற மாதிரி ராகு பகவான் பகவான்கார ஒன்பதில் உட்காந்துருக்கிறார் இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்குற காரணத்தால் காரிய தடைகளுக்கு தூண்டிக்கொண்டே இருப்பார் செய்யணும்னு தோணும் ஆனால் அப்புறம் செஞ்சுக்கலான்னு நீங்களே ஒத்தி போடுற மாதிரி இருக்கும் இப்படியெல்லாம் செய்யாத பட்சத்தில் குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பதை உணர்ந்து கொண்டு நீங்கள் வேகமாக உங்களுடைய காரியங்களை செய்து முன்னுக்கு போனால் ஒரு குறைகளும் வரப்போறதில்லை என்ன சார் அட்டமத்தில் சனி நடக்கிற போது இவ்வளோ ஒரு உத்தரவாதம் தர்றீங்களேன்னு பார்த்தீங்கன்னா அட்டமத்து சனி என்று சொல்லக்கூடியது முதல் சுற்றாக வந்திருக்கக்கூடியவர்களுக்கு தான் சிக்கலை கொடுக்குமே தவிர ஏற்கனவே நீங்கள் முப்பது வயசுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிற போது அது இரண்டாவது சுற்றாக கருதப்படுகிற காரணத்தினால அது ஒரு பெரிய சிக்கல் பிக்கல் க தடைகளை கொடுக்க இல்லை எந்த ஒரு காரியம் பண்ணாலும் டபுள் செக் பண்ணிக்கிட்டு போனோம் இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறாருந்தான் பாஸ்போர்ட் இருக்கா டிக்கெட் இருக்கானு வீட்லேயே செக் பண்ணிட்டு போனால் என்ன தப்பு இருக்குது ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்து எடுத்துகிட்டு போகிறத விட இங்கேயே அந்த ஆலோசனை பண்ணிட்டு போகணும் அப்படிப்பட்ட ஒரு டபுள் செக் பண்ணிட்டு போகக்கூடிய வாய்ப்புக்களை கொஞ்சம் பார்த்துக்கணும் சொந்த தொழில் பண்ணுறவங்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் அந்த வண்டி வாகனங்களை கரெக்டாக வச்சுக்கணும் நம்ம கூலியாள்களை கரெக்டாக வச்சுக்கணும் யார்கிட்டையும் வம்பு தும்பு பண்ணக்கூடாது பெரிய ஃபேக்ட்ரி நடத்தக்கூடியவங்க கூட அந்த அந்த மாதிரி செக்டார்ஸில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் வராமல் கொள்வதற்குண்டான முன்முயற்சிகள் எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும் இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது இந்த கடகராசியில் பிறந்தவங்க அநேகமா பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அமைப்புகளை கொண்டிருக்கிறீங்க அதிலேயும் இந்த சனிஸ்வர பகவானை பொறுத்தளவு பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால சில பேர்களுக்கு கண்டிப்பாக தொழில் மாற்றங்கள் நடக்கும் பொதுவாக இப்போது கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக ஒரு சைட்டுக்கு போகிறது புதுசாக ஒரு பூஜை போடுறது இப்படிங்கிற மாதிரி இப்போ இதே கார்பரேட்டில் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ஜாப்பாக புதுசாக இன்னொரு இடத்துல போய் இன்னொரு கம்பெனியோட ஜாயின் செய்கிற மாதிரி இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வரும் இந்த இரண்டாம் இடத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறதுனால பொதுவாக சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வார்த்தை ஜாலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கோவப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது அது குறிப்பாக குழந்தைங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் அவங்களை கோவச்சிக்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுற போது ரொம்ப தார்மார் தகராறு பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப ப்ரெஷர் போடாமல் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை நீங்கள் கற்றுக்கொண்டால் நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய பார்வைகளும் உங்களை பெருசாக ஒன்றுக்கு எடுத்துட போகிறதில்ல ஆக எப்படி பார்த்தாலும் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு எண்பது சதவிகிதம் திறமாக நல்ல பலன்களும் ஒரு இருபது சதவிகிதம் தானே அதெல்லாம் நீங்கள் கடந்து போகிற அளவுக்கு எண்பது சதவிகிதம் இருக்குது அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த ஆணி மாத பலன்கள் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கும் நேர்களை வாழ்ந்து அனுபவித்து வாருங்கள் பார்ப்போம் சிம்மம் ராசினர்களே இந்த சிம்ம ராசினியர்களை பொறுத்தளவு இந்த வருடம் ஆணி மாதம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆணி மாத பலன்களை பற்றி பேசுகிறோம் உங்களுடைய ராசிநாதனே உங்களுக்கு பதினோராம் இடத்தில் விற்றிருக்கிறார் அதுவும் சூரிய பகவானை பொறுத்தளவு பதினோராம் இடத்தில் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு எண்ணிய காரியங்கள் ஈடேறும் இறைவனுடைய அருள் கிடைக்கும் நீங்கள் பட்டப்பாடு வீண் போகாது எடுத்த முயற்சிகள் திறனாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் பதினோராம் இடத்திலே சூரியன் இருப்பது என்பது இறைவனுடைய அனுகூலத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடியும் சிவகடாட்சம் உண்டு என்று சொல்லுகின்ற அமைப்பு உங்களுக்கு சொந்தம் அந்த அடிப்படையிலே இயற்கையும் இறைவனையும் பக்கத்தில் வைத்து கொண்டு நீங்கள் அழகாக உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டு செல்வதற்கு இந்த மாதம் மிக்க உறுதுணையாக இருக்கும் அதில் நோ டவுட்டு கண்டிப்பாக நல்லா இருக்க போகுது அதே போல் அந்த பதினோராம் இடத்தில் பார்த்தீங்கன்னா புதனும் வந்திருக்கிறார் இந்த புத பகவானை பொறுத்தளவு முதல் பதினைந்து நாட்கள் அவர் அங்கே இருக்கிறதுனால இரண்டு குடையவன் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது காசு வச்சு காசு பண்ணுறவங்க நீண்ட நாட்கள் வராத போன பணத்தை வரவு வைக்கிறவங்க ரெண்டு மூணு மாதமாக சிட்டு போட்ட பணத்தை எடுக்க முடியல இந்த மாதம் வந்துருச்சு இப்படிங்கிற செய்திகள் அதே மாதிரி வண்டி வாகனங்களுக்கு டியூ கட்டிகிட்டு இருக்கிறவங்க அல்லது அதை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்படிப்பட்ட எல்லா விதமான ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் உணர்ந்து சரி கட்டி அதை எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய திட்டங்கள் தீட்டுவதற்கு மிகப்பெரிய அந்த ஞானம் உங்களுக்கு வேலை செய்யும் போல் பதினோராம் இடத்துல சுக்கரனும் இருக்கிறார் மூன்றாம் பாவாதிபதி பதினோராம் இடத்தில் இந்த சினிமா துறை சார்ந்தவர்கள் கதையை கதை எழுதுகிறவங்க க எழுத்தாளர்கள் பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்டவங்க அரசியல் தொடர்புடையவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த மூன்றாம் பாவாதிபதி பதினொன்றில் வருகிறபோது கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் நல்ல பெயர் புகழ் கௌரவம் சுகம் அந்தஸ்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் இப்படிப்பட்ட தைரிய வீரியத்தோடு பாடுபட்டு முன்னுக்கு போகின்ற களம் வாய்ப்புகள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு இந்த சுக்கரன் இருக்கிறார் அதேபோல் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அடுத்த கட்டத்தில் கேது இருக்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டோம் குறிப்பாக இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது புதனுடைய வீடாக இருக்கிறதுனால அந்த கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் மூக்கில் விரல்களில் எங்கேயாவது அடிபடாமல் பார்த்துக்கண்டோம் இந்த உடனே நுனிபாகங்கள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த ரொம்ப நாளாக நேர்ந்து விட்ட மொட்டை போடணும்னு ஆசைப்பட்டிருப்போம் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக போய் போட்டு போட்டுவதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் சளி பிடிச்சிக்கிச்சா அல்லது ஒரு காய்ச்சல் வருது சளி பிடிச்சிக்கணும் உடனே டாக்டரை பார்த்துக்கோங்க இந்த ரெண்டாம் இடத்துல கேது இருப்பார் அவளை சீக்கிரமாக எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடியதை பெருசு பண்ணி காட்டி விட்டுறோம் அதனால் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் வச்சுக்கோங்க அதுபோல் ஏழாம் இடத்தில் போய் சனீஸ்வர பகவான் வீட்டில் இருக்கிறார் ராசியை பார்த்து கொண்டே இருக்கிறார் பொதுவாகவே சனீஸ்வரருக்கு ஏழாம் இடம் என்பது திக் பலம் என்று சொல்லக்கூடிய முழு ஆற்றலோடு கூடிய பலத்தை கொடுக்கக்கூடியது பற்றாக்குறைக்கு அவர் வந்து அவரோட சொந்த வீட்டில் கும்பத்தில் ரொம்ப பிரமாதமாக அமர்ந்திருக்கிறார் மூலத்திரிகோண பலத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படியானால் அந்த கே சனி பகவான் உங்களுக்கு என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு விதமான பயத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செய்கின்ற வேலைகளில் நடுவில் ரொம்ப குறுக்க வராங்களே எப்படித்தான் இதை பண்ணுறது இவ்வளோ இடைஞ்சல் வந்தால் நான் என்ன பண்ணுவேன் இப்படிங்கிற மாதிரி ஒரு எரிச்சல் படுவது போர் அடிக்கிறது கஷ்டப்படுக்கிறது மனசை கஷ்டப்படுத்திக்கிறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் அதில் கொஞ்சம் வரக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கட்டி தான் போகணும் ரொம்ப பயப்பட தேவையில்லை பட் அதே நேரத்தில் நியாயம் தர்மம் நீதி என்பது எவை என்பதை பார்த்து கொண்டு அதன் அடிப்படையில் செய்கிறது நல்லதாக இருக்கும் காரணம் சனீஸ்வர பகவான்னு சொன்னாலே அவர் வந்து தர்மத்திற்கும் நீதிக்கும் துணை போகின்ற ஒரு கிரகமாக இருக்கிறதுனால அதை கடந்து நீங்கள் செயல்படுகிற போது தான் உங்களுக்கு சில கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அது எந்த துறை சார்ந்தவர்களுக்கும் பொருந்தும் ஈவன் சாதாரணமாக ஒரு டீச்சராக இருந்தாலும் அல்லது ஒரு தொழில் பண்ணுறீங்க ஒரு கப்பல் ஆவரம் பண்ணுறீங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க எண்ணெய் அவரம் பண்ணுறீங்க எல்லா தரப்பு மக்களுக்கும் பொருந்தும் கொஞ்சம் தர்மத்தையும் நியாயத்தையும் கையில் வைத்துக்கொண்டு தொழில் செய்ய வேண்டியது கட்டாயம் அதே போல் தான் ஏழாம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப் தானும் அதாவது அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயணம் பண்ணுறோம் செலவு பண்ணுறோம் யாரை பார்க்குறோம் எங்கே போகிறோம் என்ன செய்கிறோம் இப்படிங்கிற எல்லாவற்றிலும் மிக நிதானத்தை கடைப்பிடிக்கணும் பொதுவாக சனீஸ்வரனுடைய அமைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா அவசரப்படாமல் நீங்கள் வேலை பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு தப்பு வராது அவசரப்படாமல் பேசுகிற வரைக்கும் நீங்கள் நல்லவராக இருப்பீங்க இப்படிப்பட்ட ஒரு தாற்பய குணத்தை பற்றி கொண்டு க கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே காலத்தை ஓட்ட வேண்டியது கட்டாயம் அதை கடந்து பார்த்தோன்னா அடுத்த கட்டத்தில் போய் இருக்கக்கூடியது கேட்டிங்கன்னா ராகு பகவான் விற்ருக்கிறார் எட்டாம் இடத்துல இந்த எட்டாம் இடத்துல ராகு இருக்கக்கூடியதும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது கணவன் மனைவி குடும்ப உறவுகளுக்கு சேதாரத்தை கொடுப்பார் புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க கூட ஒரே மாதத்துல சண்டை போட்டுக்கிற மாதிரிலாம் தோணுதுங்கிற மாதிரி தெரியும் சந்தோஷமாக டூர் போகலான்னு புறப்பட்டு போவாங்க வரும்போது சண்டை போட்டுக்கிட்டே வீட்டுக்கு வருவாங்க சந்தோஷமா சாப்பிட போகலான்னு ஹோட்டலுக்கு போயிட்டு ஹோட்டல்லையே சண்டை போட்டுக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்படி கருத்துக்கள் பேதங்கள் அடைவதற்கு கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு இதை வந்து நீங்கள் ரெண்டு பேருமே எல்லாரும் புரிஞ்சுக்கணுமே தவிர மற்றபடி பயப்பட வேண்டாம் சில பேர்கள் வயதானவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் திடீரென்று மருத்துவ செலவுகள் வரும் அதே நைட் நேரங்களில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரியான தொந்தரவுகள் வரும் இதை இளமையாக இருக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் கவனிச்சிக்க வேண்டியதாக என்ன பண்ண முடியும் இதெல்லாம் சேர்ந்து தான் வாழ்க்கை இவர் ஒன்பதில் செவ்வாய் இருக்கிறார் இந்த செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது கூட சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா காரியத்திற்கு தடைகள் நிறைய வரும் இந்த செவ்வாய் ஒன்பதாம் இடத்திலிருந்து கொண்டு அவர் முதல் பார்வையாக பார்க்கறதே யாரை பார்ப்பார்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் இந்த செவ்வாய் வந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் தூக்கம் கெட்டு போச்சு நிம்மதி போச்சு என்ன பழப்பு இது கோம் கோமாக வருது என்ன பண்ணுறதுனே தெரியல இப்படி ஒரு தன்னடக்கத்தை மீறி நீங்கள் செயலாற்ற வேண்டிய ஒரு உந்து சக்தி அதில் வரும் இதெல்லாம் கொஞ்சம் கடைப்பிடிக்கணும் பிரேக் போட்டுக்கணும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் அதை செட் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும் அதே போல் வியாழ கிரகத்தை பொறுத்தளவு பத்தாம் இடத்தில் விற்றுருக்கிறார் இந்த வியாழன் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுங்கிறது சில பேர்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும் ஊர் மாற்றங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் அரசு வேலை பார்ப்பவர்கள் கூட தாங்கள் விரும்பிய இடங்களுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு நிறைய வரும் ஒரு நல்ல செய்தி பதினோராம் இடத்துல சனி இருக்கிறார் ரொம்ப சந்தோஷமான ஒரு நல்ல சுகபோஜனம்னு சொல்லக்கூடிய சாப்பிட்டமா தூங்குணுமா ரெஸ்ட் எடுத்தோமா அதுக்கெல்லாம் எந்த குறைகளும் இல்லைங்கிறதும் ஒரு பக்கத்தில் இருக்குது அப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மனசையும் உடம்பையும் நல்லா வச்சுக்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை ஆனால் இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தொழில் நட்பு சொந்தம் பந்தம் உற்றார் உறவு அப்படிங்கிற எல்லா செக்டார்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரபிள்மேட்டிக்காக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுடைய கெட்டிக்காரத்தனத்தை வச்சு அதை அழகாக சமாளிக்க முடியும் கவலைப்பட தேவையில்லை ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய வியாழகிரகம் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஃபைனான்சியலி மிகப்பெரிய தப்பு வந்துடாது அதே மாதிரி நான்காம் இடத்தை பார்க்குறாரு பெயர் புகழுக்கும் பெரிய சிக்கல் வந்துடாது சில பேர்கள் வீட்டுக்கு அட்வான்ஸ் பண்ணுற வாய்ப்பு புதுசாக கார் வாங்க போகிறேங்கிற மாதிரி வாய்ப்பு இதெல்லாம் கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆறாம் இடத்தையும் அவர் பார்க்கின்ற காரணத்தினால தொழில்துறைகளில் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட சில சிறப்பம்சங்கள் இருக்குது நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை இந்த மாதத்தை பொறுத்தளவு ஒரு அறுபது சதவிகிதம் சூப்பரான பலன்களும் ஒரு நாற்பது சதவிகிதம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புக்களுமாக தெரியும் நீங்கள் சமாளிப்பீர்கள் கண்டிப்பாக உங்கள் ஜாதகம் அடிப்படை ஜாதகம் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் இது ஒரு பெரும் துன்பம் அல்ல செயல்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் கன்னிராசினியர்களே கன்னிராசினேர்களை பொறுத்தளவு இந்த ஆனி மாத பலன்களில் பார்த்தீங்கன்னா மிகச் சிறப்பான பலங்கள் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு முதல் காரணம் உங்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் விற்றிருக்கிறார் குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி அல்லது குரு பார்க்க கோடி நன்மைகள் அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தைகள்லாம் உண்டு அதிலேயும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவாதிபதி ஒன்பதாம் இடத்தில் போய் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இது ஒரு அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக கருதப்படுகிற நிலை அந்த அடிப்படையில் பார்க்க போனீங்கன்னா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு புதுசாக அதாவது வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க புதுசாக தொழிலுக்கு வர்றது அல்லது புதுசாக வேலை வாய்ப்புகளை தேடி போகிறது இடமாற்றங்களுக்கு போகிறது இன்னும் சொல்லப்போனால் நிறைய வீடுகளில் கல்யாண சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள் அடிபடுவது அதற்கு தகுந்த பெண் மாப்பிள்ளை சேருவது இப்படிப்பட்ட உறவுகளெல்லாம் கொண்டாடி மகளக்கூடிய வாய்ப்புகள் இப்படி எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுகிற சுப செய்திகளாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆணி மாதமும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஐயப்பாடுகளும் இல்லை வீடு வாங்கணுமா கார் வாங்கணுமா நிலம் வாங்கணுமா அசையும் சொத்து அசையாத சொத்து என்று சொல்லக்கூடிய பாக்கியங்களை பெற்றுக் கொள்ளுகிற நிலைகளெல்லாம் உங்களுக்கு நிறைய உண்டு அந்த திருச்செந்தூரின் முருகப்பெருமானுடைய முழு அருள் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது நீங்கள் தொட்டகாரியம் துலங்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் அடிப்படை ஜாதகம் கோளாறுபட்சம் இல்லாதிருந்தால் கண்டிப்பாக இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்போடு அமர்ந்திருக்கிறார் பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த குறைகளும் வரப்போகிறதில்லை அதே போல் பத்தாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் இந்த பத்தாம் இடத்தில் சூரியன் அமர்கிற போது திடீரென்று தனலாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் வரும் நிறைய செல்வ செழிப்பு என்பது கையில் பணம் நடமாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகள் எல்லாம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக வரும் அரசாங்கத்தை சார்ந்து கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க பெட்ரோல் பங்கு கேஸ் ஏஜென்சி இப்படிப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இரண்டு நாட்கள் விடுபட்ட பணத்தை வசூல் பண்ணுறது அல்லது புதிய லைசன்ஸு புதிய தொழில்துறைகள் இப்படிப்பட்ட மாற்றங்களோடு கூடிய நல்ல நிலைகள் எல்லாம் இந்த ஆணி மாதத்தில் குறிப்பாக உங்களுக்கு தெரிய வரும் அதே போல் இப்போ உங்களுக்கு புத பகவானும் அங்கே இருக்கிறதுனால ஒரு பதினைந்து நாட்களுக்கு அங்கே இருக்கிறாரு அது இன்னும் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக பணம் கையில் நடமாடுறது பெண்களால் அதிக ஆண்களுக்கு பெண்களால் அதிக ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது இருந்து மனைவி கிட்ட இருந்து பெண் இருந்து இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இதுக்கு தான் என்ன சொல்வாங்கன்னா லட்சுமி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய நிலைகளெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இதில் சுக்கரனும் அந்த இடத்துல இருக்கிறதுனால நிறைய பணம் வந்தால் கொஞ்சம் செலவு பண்ணா தர்மம் எல்லாத்தையும் வீட்டிலேயே வச்சிக்கிட்டா அது அதர்மம் ஆயிடுமா இல்லையா அதனால் அந்த சுக்கரன் பத்தாம் இடத்துல கொண்டு கொஞ்சம் ஜாலியாக செலவு பண்ணுறது டூர் போகிறது அப்படியே கோயில் குளங்கள் சுற்றுறது அது வயசை பொறுத்து அங்கங்கே போகக்கூடிய அந்த அம்சங்கள் எல்லாம் நிறைய இருக்குது கண்டிப்பாக இந்த ஆணி மாதத்தில் மனதாலும் உடலாலும் ஒரு நல்ல சந்தோஷப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் நிறைய உண்டு இதெல்லாம் இருந்துட்டாலும் எட்டாம் இடத்துல செவ்வாய் விற்றிருப்பது என்பது அட்டமத்தில் செவ்வாய் அட்டமாதிபதியாகவே இருக்கிறார் மூன்றாம் பாவாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இந்த சில நேரங்களில் இடமாற்றங்கள் பண்ணணும் புது இடத்துக்கு போகணும் புதுவாக புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இந்த தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் காரியத்தில் தடைகள் வருகின்ற வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தை விட்டுறவங்க அடுத்த மாதம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை தள்ளி போட்டுக்க வேண்டியதான் அது ஒரு பெரிய சிக்கல் பிக்கல் எதுவுமே இல்லை அதே போல ராசிகளை கேது இருக்கிறார் ஏழாம் இடத்துல போய் ராகு பகவான் வீற்றிருக்கிறார் பேராசைப்படுறது தப்பு அதாவது பிஎம்டபிள்யூ கார் வாங்கினாலும் அதில் பிரேக் இருந்தால் தான் பயணத்துக்கு பாதுகாப்புங்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட ஆசைகள் இருந்தாலும் தகுதி அறிந்து தனக்கு தேவை என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றுறது தான் ஒரு இன்பம் இருக்கும் அதுதான் நிலச்சின்னு இருக்கக்கூடியதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் இந்த பகவான் அங்கே இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் மன கஷ்டத்தை கொடுக்கும் இன்னும் நம்ம இவ்வளோலாம் பண்ணிட்டு போகிறோம் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தோய்ந்த மனப்பான்மைகள் ஏற்படும் ஆனால் இதெல்லாம் இருந்துட்டாலும் உங்களுடைய குரு உங்களை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால இதெல்லாம் கடந்து வருகின்ற வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு இந்த புதுசாக லைசன்ஸ் எடுக்க போகிறவங்க லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறவங்க சின்ன பசங்க இவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கண்டிப்பாக இங்கே சட்டத்தின் பிடியில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிற காரணத்தால் கிடைக்கும் நீங்கள் அந்த மாதிரி வண்டி ஓட்டுறவங்க இப்போ பேரண்ட்ஸே பிள்ளைகளுக்கு வண்டியை கொடுக்கக்கூடாது இந்த கேது வந்து லக்னத்தில் உட்கார்துனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த பாட புத்தகத்தை துமந்துக்கிட்டு போகிற பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு மறதி குணம் வந்துடும் வெறுப்புணர்ச்சிகள் வரும் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறேன்னு ஆரம்பித்த குழந்தைங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் நழுவி கீழே வரும் ஜாலியாக இருக்கலாம் அடுத்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலாம் இப்படிங்கிற மாதிரி தங்களுடைய வேலைகளை பூரா ஒத்தி போடுகின்ற வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் உங்கள் மனசு தோணும் இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படணும் இந்த வியாழ பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால ரொம்ப காலத்துக்கு அப்புறம் உங்களுக்குள்ளே உள்ளவே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய உங்கள் ஸ்டைல் ஆஃப் லைஃபு உங்கள் நடைபடை பாவனைகள் ட்ரெஸ் கோடு முடிவெட்டுறது எல்லாத்துலேயுமே உங்களை பொறுத்தளவு எந்த வயதினராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிற மற்றவர்கள் பார்த்து கேட்கிற அளவிற்கு என்ன ஒரு வித்தியாசமாக இருக்கிறேன் முன்னாடி மாதிரி இல்லையே பேசுகிறதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது இப்படின்னு கேட்கின்ற அளவிற்கு ஒரு மாற்றங்கள் நிகழும் மூன்றாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால முயற்சிகள் நான் ஒரு இடத்துல சொன்னேன் செவ்வாயின் அம்சம் உங்களோட முயற்சிகளுக்கு தடை போடுன்னு சொன்னேன் அதே இங்கே சொல்கிறேன் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் விற்சகத்தை செவ்வாய் வீட்டை பார்க்கின்ற காரணத்தால் அதீத முயற்சிகள் வெற்றி பெறும் கடினமாக கஷ்டப்பட்டு ஒன்றுக்கு போகலாம் வீட்டில் பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள்லிருந்து படிக்கிற விஷயங்கள்லிருந்து தூரதேசத்து பயணங்கள்லிருந்து அல்லது வீடு வாங்கினார் பால் காய்ச்சினார் சொந்த பந்தங்கள் கூடி மகிழ்வது கொண்டாடுவது இப்படிப்பட்ட சகல சந்தர்ப்பத்திற்கும் உல உகந்தது ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அதில் சந்திக்க முடியும் அப்படிப்பட்ட வாய்ப்புகளும் இதில் பிரமாதமாக இருக்குது இதே போல சனீஸ்வர் பகவானை பொறுத்தளவு ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பது என்பது சில நேரத்தில் போய் சொல்ல வேண்டியது இருக்கும் அது கன்னிராசிக்காரங்க சொல்ல மாட்டீங்க அதனால் அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை எட்டாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது கொஞ்சம் இஎன்டி ப்ராப்ளம் சளி தொல்லைகள் இருமல் அலர்ஜி கோளாறுகள் இப்படியெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதற்கு உண்டான மெடிசன் எடுத்துக்கோங்க மற்றபடி இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் சிறப்பான பலன்களும் பத்து சதவிகிதம் நிதானமாக இருக்கக்கூடியதாக இருக்குமே தவிர குறைகள் இல்லை மிகச் சிறப்பான மாதம் வாழ்ந்து பாருங்கள் துலாம் ராசினியர்களை துளாராசினியர்களை பொறுத்தளவு இந்த மாசத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சனி பகவான் சொந்த வீட்டில் யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் அதாவது இந்த ராசிக்கு மட்டும்தான் நான்குக்கும் ஐந்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணாதிபதி அவர் ஐந்தாம் இடத்தில் மூலத்திரிகோணம் பலம் பெற்றிருக்கிற காரணத்தால் மிக மிக சிறப்பான நன்மைகளை செய்து கொடுப்பார் அதே நேரத்தில் தொழில் ரீதியாக ஏதாவது புதுசாக பண்ணணும் புதுசாக செய்யணும் இப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிக்கிட்டே போகும் உதாரணத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி அப்ளை பண்ணால் கூட பத்து நாளில் ஒரு மாதம் போச்சு எந்த காரியத்துக்கு போனாலும் காலத்தை தின்றுறானுங்க சார் ஒரு பிளானும் ஒழுங்காக வர மாட்டேங்குது இப்படிங்கிற மாதிரி காலம் தாழ்ந்து தாழ்ந்து தவறி தவறி போகுமே தவிர மற்றபடி நட்டங்கள் குறைகள் குற்றங்கள் ப அப்படிங்கிற மாதிரி பெரும் கேடுபாடுகளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்றும் இல்லை இப்போ புதுசாக சொல்லணும் புதுசாக வண்டி வாகனம் ஓட்டுறவங்க டிரான்ஸ்போர்ட் தொழில் பண்ணுறவங்க இந்த மாதிரியான வாகனங்களை வைத்துக்கொண்டு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் செலவினங்கள் சேதாரங்கள் ஏதாவது புதுசாக எஃப்சிக்கு போனால் செலவு வச்சிருச்சு இந்த வண்டி எப்போ பார்த்தாலும் இப்படித்தான் செலவு வைக்கிது இப்படிங்கிற மாதிரியான ஒரு மன ஓட்டத்தை கொஞ்சம் கொடுக்கும் அதெல்லாம் எப்போதுமே ஒரு வாகனத்தை சரி பண்ணாமல் ஓடுறது இப்படி ரிப்பேரை பார்த்தா தர அது நல்ல வண்டியாக நல்ல ரோட்டில் ஓடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை பார்த்துக்க வேண்டிய கட்டாயங்கள் உண்டு ஆனால் இதில் ஒரு பெரிய கொடுப்பின் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறாம் ராகு இருக்கிறார் இந்த ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது எப்பொழுதுமே பெரிய சிறப்பு எதிரிகள் இல்லாமல் நோய்கள் இல்லாமல் சட்டம் வழக்கு துன்பங்கள் எந்த நட்டங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் தொட்டகாரியம் தொடங்குவதற்கும் நினைத்ததை சாதிப்பதற்கும் கேட்டதை பெற்றுக்கொள்வதற்கும் உண்டான அநேக நல்ல பலன்களை இந்த ராகு பகவான் கொடுப்பார் நீங்கள் செய்த புண்ணியம் மட்டுமல்ல உங்கள் முன்னோர் செய்த புண்ணியம் அவர்களுடைய ஆசிர்வாதங்கள் இப்படிப்பட்ட அநேக செய்திகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் காணும்படியாக இருக்கும் அதே குறிப்பாக எங்கேயாவது நீங்கள் போயிட்டு ஒரு ஜீவசமாாதியில் போய் பௌர்ணமி இன்னைக்கு உட்காந்து பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா அங்கே கேட்ட வரத்தை கிடச்சங்கிற மாதிரி ஒரு சிறப்பான செய்திகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கண்டிப்பாக இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மிகச் சிறப்பான லாபங்களை கொடுக்கக்கூடிய செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் சுவிட்சமாக சிறப்பாக வசதியாக வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும் ஆனாலும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தில் செவ்வாய் வீட்டிலிருந்து கொண்டு லக்கணத்தை அவங்க ராசியை பார்த்துட்டுருக்கிறாரு இந்த ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது என்பது நெருப்புனால் அல்லது பெட்ரோல் டீசல் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த பூமியை பயன்படுத்தி வாழக்கூடிய விவசாயம் பண்ணக்கூடியவங்க கிணறுலேருந்து தண்ணி எடுத்து வைக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சில கோளாறுகள் கொஞ்சம் க தாமதங்கள் நட்டங்கள் ஏற்பட்டது போல தோணும் இதையெல்லாம் அடுத்த மாதம் மேக்கப் பண்ணிக்கலாம் கண்டினியூ பண்ணுங்கள் வேறு வழி இல்லை ஏழாம் இடத்துல செவ்வாய் இருப்பது வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்காதீங்க வீட்டுக்குள்ளே ரொம்ப நிதானமாக இருங்க கணவன் மனைவி உறவுகளில் ரொம்ப நிதானத்தை கடப்பிடிங்க கோவப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க உஷ்ண வியாதிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வாயில் வயிற்றுல ஏதாவது புண்ணு வர்றது இல்லை அல்சர் மாதிரி வர்றது ஜீரண கோளாறுகள் வர்றது இப்படி கட்டதெல்லாம் வரும் அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் பயம் பயத்தையும் வியாதியும் கொடுப்பாரோ அப்படிங்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் உட்காந்துருக்கிறார் ஆறாம் பாவாதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பதில் என்ன தவறு இருக்க போகுது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ள முடியும் காரணம் அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் பணம் இருந்தால் எதையும் சாதிச்சிக்கலாம் இல்லை என்ன நோய் வந்தானே என்ன ஆபத்து வந்தானே உயிர் போகாமல் இருந்துட்டா போதும் செலவு தானே ஆயிரப்போகுது பணம் தானே கையை விட்டு போங்க வேற என்ன போயிட போது அப்படின்னு நினைக்கிற போது உங்களுக்கு என்ன பெரிய நட்டங்கள் வந்துட முடியும் அதை எப்படி நட்டம் என்று ஏற்றுக்கொள்ளவும் முடியும் என்று சொல்லக்கூடிய சிந்தனைகளின் அடிப்படையில் இந்த இரண்டாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பது என்பது மிக விசேஷமான செய்திகள் என்றே சொல்லலாம் அதே போல் அந்த குரு பகவான் நான்காம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் சுயமான கௌரவம் சுகம் புகழ் அந்தஸ்து போன்ற சகல வாக்கியத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் சில பேர்களுக்கு புதிய கார் வாகனங்கள் வாங்கத்தோனோ சில நேரங்களில் தாய்க்கும் மகனுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் இருந்திருக்கக்கூடிய தாய் வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட நிலைகளிலிருந்து சற்று முன்னேற்றம் சந்தோஷம் கொடுக்கல் வாங்கல் விருந்து கொண்டாட்டங்கள் இவைகளெல்லாம் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலெல்லாம் இந்த குரு பகவானுடைய உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதே போல இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றதுனால அயன சயன புகழ் போக பாக்கியம் சிறப்பாக அமையும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது சுப செய்திகள் வருவதற்கும் சுபகாரியங்களுக்கும் நீண்ட தோரத்து பயணங்களுக்கும் அறிமுகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்படிப்பட்ட நிறைய செய்திகள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பான அம்சம் சில பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா தூங்குவாங்க நல்லா தூங்குறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த மில்ட்ரிலருந்து எல்லாம் சில பேர் ரெண்டு மாதம் லீவு போட்டு வருவாங்க வீட்டில் வந்து நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து அங்கே தினசரி ட்ரில் எடுப்பாங்க இங்கே வந்த தினசரி சூப்பராக சந்தோஷமாக இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு தோரணை சார்ந்திருக்கக்கூடிய சுபட்சத்தை இந்த குருபகவானின் பார்வை மூலமாக இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் பெற்று கொள்ளும்படியாக இருக்கும் இந்த சூரிய பகவானை பொறுத்தளவு ஒன்பதாம் இடத்தில் சம்பந்தப்படுவது என்பது தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் சொத்துக்கள் இவற்றின் மூலமாக மிகப்பெரிய சிறப்பான நல்லது நல்லது நிறைய வரும் சில நேரங்களில் தகப்பனாரின் உடல்நலத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதேபோல் சுக்கரன் அங்கே போய் உட்காந்துட்டு சில நேரத்தில் மரதி குணங்கள் வரும் சோம்பல் தன்மைகள் வரும் இது சோம்பல் அப்படிங்கிறதே சுகம் தானே சுகவாசியை பார்த்து நம்ம சொல்கிறது சோம்பேறிந்தானே சொல்லுவோம் அப்படிப்பட்ட சுகம் சார்ந்ததாக இருக்கும் புதனும் அங்கே இருக்கிறதுனால சற்று மரதி குணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கார் லைசென்ஸ் லைசன்ஸ் பர்சில் இருக்கணும் பர்ஸ் இருக்கானு பார்த்துக்கணும் இப்படிப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு ஆணி மாத பழங்களில் பார்த்தீங்கன்னா மிகச் சிறப்பான பழங்கள் உண்டு அதுலேயும் குறிப்பாக வாகன சம்பந்தப்பட்டவங்க ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இம்போர்ட் பண்ணுறவங்க வெளிநாடு தொடர்புடையவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருப்பதை பார்க்க முடியும் விருச்சகராசி நேர்களை இந்த விருச்சகராசினியர்களை பொறுத்தளவு இந்த ஆணி மாத பலன்களை பற்றி பேசுகிற போது உங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் சூரியன் புதன் சுக்கரன் இது வந்து ரொம்ப விசேஷமான நல்ல பலன்களை கொடுக்கும் காரணம் ராசிக்கு பத்து பதினொன்று பன்னெண்டாம் பாவாதிபதி இந்த மூன்று பேரும் ஒரு வீட்டில் போய் உட்காருவது என்பது கண்டிப்பாக உங்களுக்கு செலவுக்கு தேவையான பணம் வர ஆரம்பிக்கும் நினச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் கண்டிப்பாக லாபங்கள் பெருக ஆரம்பிக்கும் பிரியத்தோடு அன்போடு உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்கள்லாம் உங்களுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உணரும்படியாக ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப நினைச்ச காரியத்தை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் கள வாய்ப்புகள் கிடைக்கும் அனுகூலங்கள் உண்டு கோயிலுக்கு போனால் கூட நல்ல தரிசனம் கிடைச்சதுங்கிற மாதிரி ஒரு நல்ல சந்தோஷமான வாய்ப்போடு திருப்பி வருவீங்க இப்படிப்பட்ட எல்லாவற்றிலுமே இந்த சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று பேரும் ஒன்னா இருக்கிறது சிறப்பு அதுலையும் குறிப்பாக உயர்கல்வி பறிச்சு எழுதுகிறவங்க நீண்ட தூரத்துக்கு பயணம் பண்ணி படிக்க ஆசைப்படுறவங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் இவங்களுக்கெல்லாம் நினைச்ச இடத்துல போய் படிப்பதற்கும் நினைத்ததை சாதிப்பதற்கும் உண்டான வாய்ப்புகள் நிறைய வரக்கூடியதாக காத்து கொண்டிருக்கிறது அதே போல் ஆறாம் இடத்துல ச செவ்வாய் வீட்டில் இருக்கிறார் உங்கள் ராசிநாதனே ஆறாம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால நீங்கள் கண்டிப்பாக நிறைய சம்பாதிக்கிறதுக்கும் போட்டிகளை வென்று காட்டுவதற்கும் பயணங்களில் வெற்றி போட்டிகளில் வெற்றி விளையாட்டுத்துறை வீரர்கள் இசை சம்பந்தப்பட்டவங்க பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்டவங்க உடல் பலத்தால் சாதிக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுங்கிற ஒரு வெற்றிவாக சூடிய வாய்ப்பாகவே அமையும் அதையும் குறிப்பாக சொல்லணுன்னா ஏதாவது வழக்குகள் இருக்கு ரொம்ப காலமாக ஒரு வழக்காடிக்கிட்டு இருக்கேன் சார் ஒரு பக்கத்து லேண்டுக்காரன் சண்டை போட்டு அதனால் வழக்காகி போச்சு இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வழக்குகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் அண்ணன் தம்பிகளோடு இருக்கக்கூடிய விரோத போக்குகளை விட்டுவிட்டு சிறப்பாக உட்கார்ந்து பேசி மகிழ்ச்சியாக உங்களுடைய சொத்துக்களை பகிர்வதற்குண்டான மன ஓட்டங்களும் இப்படி நிறைய வாய்ப்புகளை இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கொடுத்துக்கொண்டே இருப்பார் பொதுவாக ஆறாம் இடத்தில் கெட்ட கிரகங்கள் இருப்பது என்பது எண்ணியே பார்க்க வேண்டாம் எதிரிகளால் உங்களுக்கு எந்த தொல்லைகளும் வந்துவிடாது என்று சொல்லுகின்ற பாதுகாப்பு ஒரு பக்கத்தில் உங்களுக்கு கூடவே இருக்கும் அதே போல நான்காம் இடத்துல போய் சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கிறார் தாயின் உடல் நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிள்ளைகளின் உடல் நலத்துல சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டால் சனி பகவான் தான் இருக்கின்ற வீட்டிலிருந்து முதல் பார்வையாக ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஆறாம் இடத்தை பார்க்கின்ற சனி பகவானுக்கு இடைப்பட்ட வீடு ஐந்தாம் வீடாக வருகிற காரணத்தினால கண்டிப்பாக பிள்ளைகளின் உடல்நிலைகளிலே பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுகின்ற போது ஏற்படுகின்ற மனக்கோளாறுகளை ஏற்படுத்தி காட்டிடாம சந்தோஷமா கலந்தமா உட்கார்ந்தமா பேசணுமா சாப்பிட்டோமா போனோமாங்கிற மாதிரி ஜாலியாக இருக்கக்கூடிய தன்மைகளை பெற்றோர்கள் குறிப்பாக பிள்ளைகளுக்கு இப்போ பக்கத்தில் நீங்கள் அதை கடைப்பிடிக்கணும் அதே போல் நான் சனி பகவானினோட அமைப்பு என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா ஒரு விரோதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நாலாம் இடத்துல சனி இருந்துட்டாலே கொஞ்சம் சண்டைகண்டா வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு யாராவது தேவையில்லாம பகையாளிகள் கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒருத்தரையும் நம்ப முடியல நேற்று வரைக்கும் இவன் நல்லா இருந்தா இன்னைக்கு நம்ம இப்படி பேசிட்டு போறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு குதர்க்கங்களை உருவாக்கக்கூடிய தன்மைகளை இந்த சனி நான்காம் இடத்தில் இருக்கிற காரணத்தால் கொடுக்கும் பயணங்களில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளணும் நீண்ட தூரத்து பயணமாக இருந்தால் பொதுமக்கள் போகிற வாகனத்தில் போயிடணும் ட்ரெயின்ல போகலாம் ஃப்ளைட்டில் போகலாம் பஸ்ல போகலாம் தானாக தனியாக கார் ஓட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறத இந்த மாசத்துல கொஞ்சம் தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும் அதே போல விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஏழாம் இடத்துல குரு பகவான் வீற்றிருக்கிறார் ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவர் கேந்திராதி திரிகோணாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் கேந்திரத்தில் அமர்கின்ற காரணத்தால் எண்ணிய காரியங்களை ஈடேற்றிக் கொள்ளுகின்ற சிறப்பான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் மிகச் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் சண்டை சச்சரவுகள் எல்லாம் போய் ரொம்ப அன்பா வாழ்றோம் பிரிந்தவர்கள் இணைந்து வாழ்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் வந்துடும் புதுசாக கல்யாணத்துக்காக காத்துட்ருக்கக்கூடியவங்க வீட்டுக்குள்ள சுபகாரியங்கள் நடத்தணும் கொஞ்சம் கோல்டு வாங்கணும் தங்கம் வாங்கணும் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் இப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது என்பது மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக வந்து அமைகிறது அதே குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் செய்கின்ற தொழில்களிலே லாபங்கள் கூடும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களை விட முந்தி பறந்தவங்க மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும் அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு கூட முன்ன மூத்த அதிகாரிகளின் மூலமாக சப்போர்ட் கிடைக்கும் இடமாற்றங்கள் கிடைக்கும் சந்தோஷமா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் ராசியையும் குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டு நீங்கள் மிகச் சிறப்பாக வாழ்கின்ற அந்த வழிமுறைகளை கண்டுகொள்வீர்கள் அதுபோல் மூன்றாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு புரியும்படியாக கவரும்படியாக ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் சூரியன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நலத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதையும் குறிப்பாக கழுத்து வலி சோல்ட்ரு பட்டையில் பெயின் ஆகிறது கழுத்தை சுற்றி வலிக்குது தலபாரமாக இருக்குது இஎன்டி ப்ராப்ளம் இருக்குது கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற உடல் தியார உடல் வியாதிகள் வருது இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் கூட அங்கு வரும்படியாக அமையும் அதிலே சனி பகவானை பொறுத்தளவு உங்களுடைய ராசியின் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீட்டை பார்க்குற காரணத்தினால கண்டிப்பாக இந்த சனியின் அருளால் தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றம் மாற்றம் கடின உழைப்பு நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் அவரே உங்கள் ராசியையும் பார்த்து கொண்டிருக்கிறதுனால சகிப்புத்தன்மையோடு வாழ கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னா இந்த ஆணி மாத பழங்கள் என்பது விற்சகத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய மோசம் என்று சொல்லுவதற்கில்லை ஆனால் ஒரு பக்கத்துல பெரிய சந்தோஷங்கள் நீண்ட கால செய்திகள்லாம் நடைமுறைக்கு வருதுங்கிற சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல கொஞ்சம் அழுத்தமான பகுதிகளும் இருக்கும் கண்டுகொள்ள வேண்டாம் நிச்சயம் ஒரு எழுபது சதவிகிதம் சிறப்பாக முப்பது சதவிகிதம் கொஞ்சம் டல்லாக இருக்கும் உங்களால் முடியும் பிடிக்க முடியும் வாழ்ந்து காட்டுங்கள் தனுசுராசினியர்களே இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவு இந்த மாசத்து செய்திகளை பார்க்கிற போது ஆணி மாசத்துல ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் இந்த ஆறாம் இடத்தில் குரு இருக்கிறாரேன்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறதை விட அவர் பார்வை என்பது உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை படுகிற காரணத்தால் விரயங்கள் தடுக்கப்படும் வெட்டி செலவுகள் குறையும் வீண் விவாதங்கள் குறைக்கப்படும் உங்களுடைய கெட்டிக்காரத்தனத்தை எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு மத்தியில் பதிய வைக்கலாம் என்று சொல்லக்கூடிய எல்லாம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக ஒன்னுணர்வாக உங்களுக்கு தெரிய வரும் ஆனாலும் ஆறாம் இடத்தில் குரு இருப்பது என்பது சில நேரங்களில் சுபகாரியங்களுக்கு தடைகள் வரும் பயணங்களிலே பாதகங்கள் அல்லது தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் ரொம்ப கராராக இருக்கணும் நீங்கள் கொடுத்த காசு வரலைங்கிறதுக்கு சண்டையும் போட முடியாது வந்துருச்சு திருப்பி கேட்க வரான கொடுக்காமல் இருக்கவும் முடியாது இப்படிப்பட்ட ஒரு மாதிரியான நெருடல்கள் எல்லாம் இந்த மாதத்தில் கொடுக்கல் வாங்கலில் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனாலும் இவைகளெல்லாம் கடந்து பார்க்கின்ற போது மூன்றாம் இடத்திலே சனிஸ்வர பகவான் வீற்றிருக்கிறார் மிகச் சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்க கொடுத்து கொண்டிருக்கிறார் நிறைய லாபங்கள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்கள் உழைப்பின் மூலமாக நீங்கள் சம்பாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதிலையும் யாரென்று தெரியாத மக்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய வெளிநாட்டுக்கு சென்று வாழக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே இந்த சனி பகவானுடைய அருளால் மிகப்பெரிய சிறப்பான நல்ல முன்னேற்றங்கள் உண்டு தைரிய பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் யார் என்பதை மக்களுக்கு மத்தியில் ப்ரூஃப் பண்ணி காட்டக்கூடிய அளவிற்கு அந்த மூன்றாம் பாவ அதிபதி மிக வலுத்திருக்கிற காரணத்தால் உறுதியாக உங்களை பொறுத்தளவு இந்த நேரத்திலே பாடுபட்டு உழைத்து சம்பாதிப்பதற்குண்டான சிறப்பான அம்சங்கள் கூடவே காத்து கொண்டிருக்கிறது அதுபோல் நான்காம் இடத்துல ராகு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு மனிதனுடைய கௌரவத்தை சார்ந்திருக்கக்கூடிய இடம் கல்வி என்று சொல்லக்கூடிய நுண்ணறிவு சார்ந்திருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளாக இருந்தால் அவருடைய செயல்பாடு சம்பந்தப்பட்ட இப்படிப்பட்ட நிலைகளில் பார்க்குற போது இந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பயணங்கள் போகிற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் பயணங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்களுக்கு மத்தியில் வாழுகின்ற வாய்ப்புகளை அளிக்கும் அதுலேயும் கூட சொல்ல சொல்லப்போகணுன்னா இந்த இயற்கை சார்ந்து வாழக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஆட்டுப்பண்ணை மாட்டு பண்ணை பால் பண்ணை விவசாயம் பார்க்குறவங்க பழக்கடை வச்சுக்கிறவங்க காய்கறி கடை நடத்துகிறவங்க கடை வச்சுருக்கிறவங்க இப்படிப்பட்ட அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த ராகுபகவானுடைய அருளால் கொஞ்சம் செல்வ செழிப்பு அதிகமான வியாபார நுணுக்கங்கள் பெறுகிறது இப்படிப்பட்ட எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வரும் ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் ஐந்து குடையவன் ஐந்தாம் இடத்தில் வீற்றிருப்பது என்பது ஒரு பக்கத்தின் நன்மை என்றாலும் கூட இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் யார்கிட்டயே பேசுகிற போது சண்டை போட்டக்கூடாது உங்களுடைய எனர்ஜி லெவலுக்கு மீறி போய் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யப்போனால் ஏதாவது உடைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் வரும் இந்த ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குறவங்க மிஷினரி வச்சு வேலை பார்க்குறவங்க ஒரு இயந்திர தொழில்நுட்பத்தோடு பாடுபடக்கூடிய சம்பந்தப்பட்ட துறையாளர்களுக்கெல்லாம் மிக கவனமாக இருக்கணும் அடிபடாமல் பார்த்துக்கணும் இயந்திரங்கள் உடைந்து போவதற்கோ ரிப்பேர் ஆகிறதுக்கோ கார் இதெல்லாம் ரிப்பேர் ஆகிறதுக்கு லாரி இந்த மாதிரி பஸ் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக வருவதற்கு இப்படிப்பட்ட வாய்ப்புக்கெல்லாம் கூட இந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது அதே போல் ஏழாம் ஏழாம் இடத்துல போய் சனி அமர்ந்திருக்கிறார் சாரி சூரியன் அமர்ந்திருக்கிறார் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கிற காரணத்தினால பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் சற்று குளறுபடிகள் ஏற்படுவதற்கும் ஒரு கருத்து பேதங்கள் ஏற்படுவதிலேயும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அவர் ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்ததுனால கொஞ்சம் சலனமான எண்ணங்கள் வேலை செய்யும் குறிப்பாக சொல்லணுன்னா இதை செய்யணும்னு தோணுது ஆனால் செஞ்சால் என்ன ஆகுமோன்னு பயமாக இருக்குது கடைசியில் செய்யாமல் விட்டுட்டேன் இப்படி யோசனை பண்ணி இந்த முப்பது நாள் போயிடுச்சு சார் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குற அளவுக்கு கொஞ்சம் ஒரு குழப்பமான மனநிலைகளுக்கும் கொஞ்சம் தெளிவில்லாத வாழ்க்கை போன மாதிரி உங்கள் கண்ணுக்கு தெரியும் இவைகளெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் ஏழாம் இடத்தில் புதனும் விற்றிருக்கிறார் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் இந்த ராசிக்கு பாதகாதிபதியாக இருக்கிற காரணத்தினால முதல் பதினைந்து நாட்கள் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் மிக நிதானத்தை கடைபிடிக்கணும் அதுவும் குறிப்பாக புதுமண தம்பதிகள் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க விட்டு கொடுத்து போக கற்றுக்கோங்க இந்த லவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட கூட கொஞ்சம் சண்டை வந்தாலும் வந்துடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது இல்லை ஏழாம் இடம் என்பது கல்வி சார்ந்த விஷயமாக இருக்கிறதுனால பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறவங்க டீச்சராக வேலை பார்க்குறவங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறக்கூடியவங்க அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் பொதுமக்கள் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கூட இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்பட்டு ஒரு கெட்ட பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்துடும் அது கூடவே சுக்கரனும் அதில் ஒரு இருபத்தி ரெண்டு நாளைக்கு ஏழாம் இடத்துலலாம் உட்காந்துருக்கிறார் ஆறாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய ருணம் ரோகம் சத்ருன்னு சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் இடத்தில் இருந்தால் சிறப்பானு கேட்டிங்கன்னா ஒரு பக்கத்தில் ஆறு கூடைய ஸ்தானம் வந்து சொந்த தொழில் சுய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விருத்தி அடையும் கொஞ்சம் தொழிலை எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம் கொஞ்சம் அதிகமாக லாபத்திற்குண்டான முயற்சிகள் எடுக்கலாம் கூட ரெண்டு மணி நேரம் வேலை பார்க்கலாம் இந்த கார்பரேட் துறைகளில் வேலை பார்க்குறவங்க கூட ஒன்றுக்கு ரெண்டு வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும் இது ஒரு பக்கத்தில் லாபத்திற்குண்டான அறிகுறிகளாக ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ரொணம் ரோகம் சத்துரு என்று சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் இடத்தில் அமர்கிற போது கணவனுக்கோ மனைவிக்கோ உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதற்கும் மருத்துவ செலவுகள் வருவதற்கும் நம்பகத்தன்மையற்ற ஒரு நிலைப்பாடுகள் மன அளவில் தோன்றுவதற்கும் இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் கூட ஒரு பக்கத்தில் கூடவே இருக்கும் ஆனாலும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது என்னென்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக பசி பஞ்சம் பட்டினி கொடுமை துக்கம் துயரம் தரித்திரங்கள் எல்லாம் ஒன்று வந்திருந்து பயப்பட வேண்டாம் அவர் இரண்டாம் இடத்தையும் பார்க்கின்றார் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கின்றார் கண்டிப்பாக என்ன செலவு செய்யணும் என்ன செலவு செய்யக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க அது ஒரு நல்லதாக இருக்கும் பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால எங்கே வேலை போயிடுமோ என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பாதகம் வந்துடாது நிச்சயமாக உத்தியோகம் தொடரும் உழைப்பு தொடரும் நீங்கள் இந்த மாதத்தில் அரும்பாடுபட்டு வேலை பார்க்க வேண்டிய கட்டாயங்கள் ஒரு பக்கத்தில் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் இதே போல் சனீஸ்வர் பகவானை பொறுத்தளவு அவர் ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தன்மைகளில் ஒரு பெரியவங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஒத்து போகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் போல் இந்த சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் சில பேர்களுக்கு அதிகமாக உழைச்ச உழைப்பின் காரணமாக தூக்கம் கடும் நேரம் பத்தலைங்கிற மாதிரி இருக்கும் ராத்திரி பயணங்கள் அதிகமாக போக வேண்டிய வாய்ப்புகள் வரும் இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்களோடு இந்த ஆணி மாதம் என்பது தனுசுவில் பிறந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவிகிதம் சிறப்பாகவும் நாற்பது சதவிகிதம் சுமாரான பலன்களும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறத பார்க்க முடியும் நிச்சயமாக ஈஸியாக எளிதாக இதை கடந்து விட முடியும் நம்பிக்கையோடு கடந்து வாருங்கள் மீண்டும் சந்திப்போம் மகரம் ராசினியர்களே இந்த மகராசினியர்களை பொறுத்தளவு ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏழரை சனி ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறார் அதாவது வாக்கில் சனி நாக்கில் சனின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க ராசிநாதனே இரண்டாம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேச ஆரம்பித்து ஏதாவது சிக்கல் பிக்கலில் மாட்டிக்காமல் இருக்க வேண்டியது கட்டாயம் ஏனென்றால் இந்த இந்த மாதத்தை பொறுத்தளவு உங்களுக்கு ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புத கிரகம் ஆறாம் இடத்திற்கு போகப் போகிறார் ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் கூட ஒரு நல்ல ஸ்தான பலன் அங்கே இல்லை அப்போ ஐந்து ஒன்பதாம் இடத்திபதியும் சுமாராக இருக்கிறாங்க ராசிநாதனும் போய் ஏழரசனியாக உட்கார்ந்துட்டுருக்கிறார் அப்படின்னா கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும் ஆனால் பெரிய சிக்கல் பிக்கல் அடைஞ்சல்கள் நட்டங்கள் குறைகள் குற்றங்கள் சேதாரங்கள் இப்படிப்பட்டது வந்துராது நீங்கள் பயப்பட தேவையில்லை குறிப்பாக இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானால் உடல்நலம் கெட்டுப்போகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது கட்டாயம் அழு அழற்சி சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம் இந்த தலைவலி காய்ச்சல் முதுகு வலி கழுத்து வலி ஸ்கின் அலர்ஜி இது சம்பந்தப்பட்ட வியாதிகளெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு போகும் இதெல்லாம் மருந்துக்கு கட்டுப்படக்கூடிய வியாதிகளே தவிர பெரிய குறைகள் எதுவும் இல்லை வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே நான் பெருசா நீ பெருசா அப்படிங்கிற போட்டிகள்லாம் போடாமல் சாதாரணமாக போயிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சனீஸ்வர பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் கௌரவ குறைபாடு ஏற்படுவதாக நினைத்து கொண்டு அந்த இடத்துல பெரிய சிக்கல் பிக்கல்களை உருவாக்குவதற்கு இந்த சனீஸ்வர பகவான் வார்த்தை ஜாலங்களை போட்டு சில நேரங்களில் தேவையில்லாத வேண்டத்தகாத வெறுப்புணர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய சூழல்களை உருவாக்கக்கூடியதாக வந்து கூடாது ஆனால் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல ராகு பகவான் மிகச்சிறப்பாக வீற்றிருக்கிறார் அதே போல மகரத்தில் மகரத்திற்குடைய ஐந்தாம் இடத்துல போய் குருவும் அமர்ந்திருக்கிறார் அப்போ அந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற போது அந்த குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பகவான் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கறது குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் அந்த பணம் எனக்கு வந்துருச்சு ரொம்ப நாளாக வராமல் கடந்தது எப்படி அனுப்பி வச்சுட்டாங்க இப்படி என்று எதிர் சொல்லக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட எல்லாம் இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கட்டாயம் கொடுப்பார் ஒருவேளை நீங்கள் புதுசாக இன்றிக்கு போறீங்க அதாவது புதுசாக வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு போகிறீங்க அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் தாராளமாக நினைச்சதை தெரிஞ்சதை ஓப்பனாக பேசுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் அதையும் குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தேடி அழையிறவங்களுக்கெல்லாம் கட்டாயமாக நம்ம சிறப்பாக கொடுக்கும் ஏனென்றால் மூன்றாம் இடம் என்பது இடமாற்றங்களை பற்றி பேசுகிற இடம் உடன்பிறப்புகளை பற்றி பேசுகிற இடம் அந்த இடம் கொஞ்சம் ராசியாக கொஞ்சம் லக்காக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் உடன்பரப்புகளால் இளைய உடன்பரப்புகளால் லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வேலை தேடி செல்லக்கூடியவர்களுக்கு மிக பிரம்மாண்டமாக நல்ல இடங்களில் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சூப்பராக சக்ஸஸாக ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்படி எல்லா விதத்திலும் ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல ராகு பகவான் வீற்றிருக்கிறார் மிகச் சிறப்பாக இந்த ராகுவின் காரணத்தால் உங்களுக்கு லாபங்களும் ஒரு நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு எது எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு மைனஸும் ப்ளஸும் சேர்ந்தாதான வாழ்க்கை முன்ன பண்ண இருந்தால் தானே எல்லாம் நல்லா இருக்கும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் ஆட்சி பெற்று மிக வலுப்பெற்றிருக்கிறார் இந்த செவ்வாய் வலுப்பெற்றது மட்டுமல்ல அவரை சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் விரோதிகளால் எதிரிகளால் நோய்களால் கடன்களால் உடல் உபாதைகளால் மருத்துவச் செலவோ வீண் செலவோ வீண்வாதமோ வெட்டிவாதமோ இப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு நூலிலை சம்பந்தப்பட்ட ஒரு தகராறுகளும் பக்கத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை உற்று நோக்கி கொண்டு அதற்கு தக்கபடி நடந்து கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும் நான் தான் பெருசு எனக்கு தான் தெரியும் வா பார்த்துடலாம் இப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் தயவு செய்து மகரத்தில் பிறந்தவர்கள் பேசுவதை விட்டுவிடுங்கள் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிறைய லாபங்களை கொடுப்பார் அவர் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த பன்னெண்டு கட்டங்களிலே பார்த்தீங்கன்னா வியாழன் வந்து கண்ணியையும் கன்னிராசிக்காரங்களையும் மகர ராசிக்காரங்களையும் தான் நேரடியாக பார்க்கிறார் விற்சகத்தையும் பார்க்கிறார் அப்போ இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பகவானால கிடைக்கக்கூடிய அநேக நன்மைகள் கிடைக்கும் குருன்னு சொன்னாலே பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாண கிரகம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் நீண்ட நாட்களாக தடைபட்டு போன பிள்ளை பேர் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் வரும் வீட்டில் வந்து கண்டிப்பாக குவா குவா சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது உயர்கல்வி சார்ந்து சொல்லப்படுகின்ற இடமாக இருக்கிற காரணத்தால் எங்கேயாவது போய் தூர தேசங்களுக்கு போய் வீட்டை விட்டு போய் புதுசா நான் பெருசாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மிக அற்புதமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இது மாதிரி ஒரு பக்கத்தில் இந்த குரு பகவானுடைய அருளால மிகச் சிறப்பான நன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே குரு பகவான் ஒன்பதாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறதுனால இந்த சொத்து சுகங்கள் வாங்குவது இறைவனுடைய அனுகூலம் பெறுவது கோயில்களுக்கு சென்று வருவது இந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல சம்பவமான நல்லதாக நடக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்குது வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு மோதிரம் வாங்கினேன் சார் ஒரு நகை வாங்கினேன் ஒரு கார் வாங்கினேன் ஒரு வீடு வாங்கின ஒரு ரெண்டு சென்று நடை வாங்கினேன் இப்படிப்பட்ட முயற்சிகளும் உங்களுக்கு பளிதமாக்கப்படுகின்ற வாய்ப்புக்கள் உண்டு இதே குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு குறைவற்ற வாழ்க்கை பஞ்சம்பசி இல்லாமல் கேட்டபடி கேட்டது கிடைச்சதுங்கிற மாதிரி தரிதிரமில்லாத ஒரு காலச்சூழலையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லை என்ன நான்காம் இடத்தை சனி பார்க்குறாரு தாயின் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு பயணங்களில் கவனமாக இருக்கணும் பதினோராம் இடத்தை சனி பார்க்குறாரு இந்த முன் சகோதரர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வயதானவங்களோட உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எந்த துன்பங்களையும் பெருசாக வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மகரத்திற்கு கிடையாது ஒன்பதாம் இடத்துல போய் கேது இருக்கிற காரணத்தினால சில நேரங்களில் பெற்றோர்களில் குறிப்பாக தகப்பனுடைய உடல்நலத்தில் சற்று பிணைப்பிடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மற்றபடி பெரிய குறைகளோ குற்றங்களோ நட நடக்காது அதையும் குறிப்பாக இந்த சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுங்கிறது அவர் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் என்ன அப்படின்னு இயந்திர தொழில்நுட்பங்கள் முழுவதும் அவருடையது நீண்ட தூரத்துக்கு சென்று வரக்கூடிய பயணங்கள் சார்ந்த தொழில்கள் அவருடையது இன்னும் சொல்ல சொல்லக்கூடிய பூமியிலிருந்து எடுக்கக்கூடியதெல்லாம் அவருடையது ரசாயனங்கள் அவருடையது இன்னும் சொல்ல போகும்போது பயன்படுத்துகிற எண்ணெய் டீசல் ஆயில் பெட்ரோல் எல்லாம் அவருடையது இது சம்பந்தப்பட்ட துறைகள் சார்ந்திருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் அத்தனை பேர்களுக்கும் சிறப்புகள் கிடைக்கும் பெருசாக பயப்பட தேவையில்லை இது எல்லாத்துக்கும் மேலாக உங்கள் ஜாதகத்தில் அடிப்படை ஜாதகம் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் மிக உன்னதமான பலன்கள் உண்டு குறைந்தபட்சம் ஒரு எண்பது சதவிகித நல்ல பலன்களும் இருபது சதவிகிதம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்கு பயம் கொள்ள வேண்டாம் கும்பராசினியர்களே கும்பராசினியர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏழரசனி நல்ல நங்கூரம் போட்டு உட்காந்துட்டு இருக்கு ராசியில என்ன சார் பண்ணுறது ஒன்றுமே புரியல ஒரு பக்கம் எங்கே போனாலும் என்ன செஞ்சுட்டு வந்தாலும் நம்மளை தேடி எதுவுமே நல்லது வர மாட்டேங்குது பொல்லா பார்க்கக்கூடிய மிச்சம் இது துன்பங்கள் எல்லாம் நம்மகிட்ட தான் வந்து சேருது இது என்ன பிறப்புன்னு பிறந்துட்டேன்னு தெரியல இப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக காலம் என்பது ஒரு மாற்றம்தான் சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய காலச்சக்கரத்தில் தான் நாமளும் இணைந்து பயனாற்றுகிறோம் எதுவும் யாருக்கும் நிரந்தரம் அல்ல என்பதை புரிந்து கொண்டு இந்த துன்பமும் இந்த கஷ்டங்களும் இந்த காலமும் நம்மளை விட்டு விலகும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு பயணப்படுங்கள் இந்த ஏளரசனி என்பது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பாட புத்தகம் முழுவதுமாக படித்து முடித்திருக்கிறீர்கள் கழுத்து வலிக்கு முதுக வலிக்கு அவ்வளோதானே தவிர மற்றபடி பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டாம் எப்பொழுதுமே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க நேயர்களே உடம்புக்கு தொந்தரவு இல்லாமல் உறுப்புகளுக்கு தொந்தரவும் இல்லாமல் ஃபைனான்சியல் தொல்லைகளோ உத்தியோகத்தில் தொல்லைகளோ எது இருந்தாலும் அடுத்த கட்டத்திற்கு நம்ம நகர முடியும் கற்றுக்கொள்ள முடியும் மாற்றிக்கொள்ள முடியும் அதற்கு தகுந்த இந்த உலகத்தில் களமும் காத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொண்டால் ஒரு துன்பமும் இல்லை இது கூடவே இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் இந்த ராகு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் வச்சுக்கணும் வயசானவங்க வீட்டில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது இந்த குளிக்கிறது இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மூத்த குடிமக்களாக இருக்கக்கூடியவர்கள் கும்பத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களும் இந்த காலகட்டத்தில் சற்று உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுவது என்று ஒரு சட்டம் போட்டு அன்றாட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் வியாதி இல்லை கொஞ்சம் வெறுப்புகளையும் கொடுப்பார் கோபத்தை கொடுப்பார் பேச சொல்லுவார் பேச வைப்பார் அப்போ எதிராளிகள் உங்களை குறைத்தும் மழி பதிப்படக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள் உங்களிடமிருந்து வெளிப்படுகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிடணும் ஆனால் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகை கிரகமாக இருந்தாலும் அவர் மூன்றாம் இடத்தில் இருக்கிற காரணத்தால் உழைத்த உழைப்புக்கு தகுந்த லாபங்கள் கிடைக்கும் ஆண்டவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும் பட்னி போடணுமா இல்லை பாயாசம் கொடுக்கணுமாங்கிறது படைச்சவனுக்கு தெரியுமா இல்லையா அந்த நம்பிக்கை இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த பழனிமுருகனினுடைய கருணையால உங்களுக்கு கண்டிப்பாக லாபத்திற்கு குறைபாடுகள் இல்லை பண வரவுகள் வந்தே தீரும் ஒரு பக்கத்தில் வரக்கூடிய வரவுகள் செலவாகிறது ஒரு பக்கத்தில் திட்டங்கள் போட்டு நிறைவேறவில்லை என்றெல்லாம் புலம்புகின்ற இந்த புலம்புகளுக்கு கண்டிப்பாக இந்த மாசத்துல கொஞ்சம் நல்லதும் கிடைக்கும் அதுக்கு காரணம் நான்காம் இடத்தில் குரு இருக்கிறார் இந்த குரு பகவான் நான்காம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் அவர் எட்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக அஷ்டமங்கல கடாட்சம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து பல பக்கத்துக்கு நீங்க கையை போட்டு விருத்தி அடிச்சு ஓடணும் அப்படிங்கிற கடின உழைப்புக்குண்டான களத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை இந்த கிரகம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் சளிச்சு போகாம வேலை பாருங்க எல்லாத்தையும் சாதிக்கலாம் அதே போல ஐந்தாம் இடத்துல சூரியனும் இருக்கிறார் இந்த கும்பத்திற்கு ஏழாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பகை கிரகமாக இருக்கக்கூடியவர் ஐந்தாம் இடத்தில் வந்து போது பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு செலவினங்கள் பிள்ளைகளின் உடம்பு நிலைகள் பாதிக்கப்படுறது இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக பசங்களுக்கு டிரைவிங் சொல்லி கொடுப்பீங்க சுவிம்மிங் பூல் கூட்டு போவீங்க இப்படிப்பட்டதெல்லாம் கூட இந்த ஒரு மாதத்தில் சற்று தவிர்த்து வைப்பது சிறப்பாக இருக்கும் காரணம் அந்த ஏழாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்தில் வந்து அமர்கின்ற போது பிள்ளைகளின் மூலமாக பிள்ளைகளுக்கு உண்டான செலவுகள் சற்று அதிகரிக்கும் இது கல்விக்கு கூட வரலாம் கல்லூரிக்கு போகிறது தூரத்துக்கு போகிறது வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய கல்வி இப்படிப்பட்ட துறை சார்ந்து பிள்ளைகளுக்கு செலவினங்களும் வர ஆரம்பிக்கும் இது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் எட்டு கூடிய அட்டமாதிபதி ஐந்தாம் இடத்துல வந்து உட்காருக்கிறார் புத கிரகம் அப்போ பதினைந்து நாட்கள் முதல் பதினைந்து நாட்களில் பேரை கெடுத்துக்காமல் பார்த்துக்க வேண்டியதையும் சற்று கவனத்தில் கொள்ளுங்கள் என்ன சார் இப்படி எல்லாத்தையுமே மோசமாக சொல்கிறீங்களே கும்பத்துக்கு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு கேட்கின்ற போது ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் அமர்கிறார் அப்போ நான்காம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஐந்தாம் இடத்தில் அமர்கிற போது லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியவர் மகாவிஷ்ணுவே மகாலட்சுமி அனுப்பி வச்சா அந்த பிள்ளையை கொஞ்சம் பார்த்துட்டு வா பாவம் பட்டினி கிடக்க போகுது ஏதா கையில் கொடுத்துட்டு வா அப்படின்னு ஒரு அம்மா ஒரு குழந்தையை தேடி போய் சாப்பிட்டே இந்த இதை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தா எப்படிப்பட்ட ஒரு தருணங்கள் அந்த இடத்தில் நிகழுமோ அப்படிப்பட்ட வாய்ப்புகளை இறை அனுகூலத்தின் காரணமாக கண்டிப்பாக இந்த சுக்கர பகவான் அந்த ஐந்தாம் இடத்தில் உட்கார்ந்து கொண்டு உங்களை காப்பாற்ற கொள்ளக்கூடிய செய்திகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் மீனராசி நேர்களே இந்த மீனராசி நேர்களை பொறுத்தளவு இந்த ஆணி மாத பலன்களில் பார்த்தீங்கன்னா ராசியில் ராகு இருக்கிறார் ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல குரு மறைந்து இருக்கிறார் நான்காம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கரன் ஏழாம் இடத்துல கேது பன்னெண்டாம் இடத்துல ராகு என்ன இது இதுக்கு என்ன பலன் சொல்கிறது இப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் கிரகசாரங்கள் இந்த மாதத்தில் இருக்குது இல்லை குறிப்பாக ஒரு ராசிக்கு யோகாதிபதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை பொறுத்தளவு செவ்வாய் சந்திரன் இவங்கள்லாம் ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் கோச்சார பலன்களில் சந்திரனை எடுத்துக்க தேவையில்லை ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குற போது உங்களுடைய செவ்வாய் மட்டும்தான் உங்களுக்கு சாதகமான இடத்தில் இருந்து கொண்டு இந்த மாதத்தை நடத்துவதற்குண்டான அரிய வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆகையினால் வஞ்சகம் இல்லாமல் பாடுபட கற்றுக்கொள்ளுங்கள் எடுத்த காரியத்தை முழுமையாக நிறைவேற்றுவது என்பது சபதம் எடுத்துக்கொண்டு பாடுபடுங்கள் வேலை செய்கிற இடத்துல நேர காலம் பார்த்து அந்த நேர கால அதுக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு வஞ்சகம் பண்ணாமல் பாருங்கள் யார் என்ன சொன்னாலும் எடுத்ததை முடிப்பேன் அப்படிங்கிற மன உறுதியோடு பாடுபட கற்றுக்கொள்ளுங்கள் உங்களை நீங்கள்தான் பாராட்டி கொள்ள வேண்டும் உங்களுக்கு நீங்கள்தான் ஆதாரமாக இருந்து கொள்ள வேண்டும் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள்தான் ஹீரோவாக இருந்துக்கணும் இப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதத்தை ஓட்டுறதுக்கு உண்டான தெம்பு தைரியத்தை கையில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை புறப்பட்டு போக வேண்டிய நேரம் இது ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருப்பது என்பது தப்புன்னு சொல்கிறத விட அவருடைய பார்வைகள் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஏழு ஒன்பது பதினோராம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதில் குறைகள் இல்லை ஆனால் மூன்றாம் இடத்தில் மறைந்திருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பது என்பது கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் சலன போக்குகளை கொடுக்கக்கூடிய அல்லது ஏதாவது ஒரு காரணத்திற்காக பயணங்கள் ஏற்படுவது பிரிந்து போவது திரும்ப தூரத்தில் போய் உட்கார்றது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கும் அதே மூன்றாம் இடத்திலிருந்து கொண்டு ஒன்பதாம் இடத்தை அந்த குரு பார்க்கின்ற காரணத்தால் வீட்டை விற்கிறது மாத்துறது புதுசாக வாங்கிறது புதுசாக அட்வான்ஸ் கொடுக்கறது இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய இன்னும் சொல்ல போனால் என்று சொல்றது கொடுப்பினைகள் சார்ந்த விஷயம்னு சிலதெல்லாம் இருக்குல்ல என்னோட அதிர்ஷ்டம் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா இப்படிப்பட்ட இடங்களில் எல்லாம் சற்று ஏற்றத்தாழ்வான போக்குகள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் சகித்து கொண்டு வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் குறிப்பாக தகப்பனுக்கும் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் பிரச்சனைகள் பிரிவுகள் பிரச்சனைகள் ஏற்படும்படியான தர்க்கவாதங்களை இந்த காலகட்டத்தில் வளர்த்து கொள்ளாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதுபோல் பதினோராம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படுகின்ற லாபத்தை கொடுத்து கொண்டே இருப்பால் பொண்ணும் பொருளும் ஈட்டி கொள்ளுவதற்கான வாய்ப்புகள் அந்த களம் உழைப்பு உழைப்புக்கு தகுந்த ஊதியங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய காலங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது பயப்பட வேண்டியதில்லை ராகு வந்து ராசியில் உட்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் மறதியை கொடுக்கும் தடுமாற்றத்தை கொடுக்கும் தெரியாமல் இதை பண்ணிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லக்கூடிய எக்ஸ்கியூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் எந்த ஒரு வேலையை பண்ணாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வால்வ்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதோட இணைந்து பாடுபடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளணும் அது உங்களுக்கு நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லாத போது மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றங்கள் ஏற்படுவது நீங்கள உங்களை குழப்பிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி ஏதாவது சின்ன சின்ன உடலுக்கு உண்டான நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஒரு சின்ன உதாரணமாக சொல்லணுன்னு இந்த கொழுப்பு கட்டி இருந்தது நான் போய் ஆப்ரேஷன் பண்ண போனேன் கேட்டில் கையை விட்டு நசுக்கிக்கிட்டேன் இப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன துயரங்கள் துன்பங்கள் எல்லாம் வருவதற்கு அது ஒரு வியாதின்னு எடுத்து தேவையில்லை ஆனால் வியாதி மாதிரி டாக்டரை போய் பார்த்துட்டு வருகிற வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் அதே மாதிரி சூரியன் கூட உங்கள் ஜாதகத்தில் போய் இப்போ நான்காம் இடத்தில் அமர்ந்துருக்கிறதுனால எதிரிகள் வந்துருவாங்களோ எதாவது நடந்துருமோ இன்கம் டேக்ஸ் பிரச்சனையா ஜிஎஸ்டி பிரச்சனையா என்ன நடக்க போகுது அரசாங்கத்தின் பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கா பெரிய கார்பரேட் கம்பெனி பெரிய ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மாதிரி இந்த சட்ட சம்பந்தப்பட்ட நுணுக்கங்களில் மிக தெளிவாக இருந்து கொள்ள வேண்டியது கட்டாயம் என்பதை இந்த மாதம் நீங்கள் மனதில் பதிய பார்த்துக்க வேண்டும் சில பேர்களுக்கு திடீர்னு கோயிலுக்கு போகிறது டூர் போகிறது பயணம் பண்ணுறது இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் வரும் காரணம் புத பகவான் அங்கு வந்து நான்காம் இடத்துல உட்காந்துருக்கிறார் இந்த புதன் ஏழாம் பாவாதிபதி நாளில் வந்து சம்பந்தப்பட்டதுனால கோயில் குளங்கள் பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும் பந்து தரிசனங்கள் கிடைக்கும் யாராவது தூரத்திலிருந்து உங்கள் வீட்டை தேடி வந்து பத்து நாள் டேரா போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும் நீண்ட காலத்துக்கு முன்னாடி பார்த்த நண்பர்களை பார்த்து பழகுகின்ற வாய்ப்புகள் அந்த தொடர்புகள் செய்திகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறார் சனி பன்னெண்டுல இருந்தாலே சத்துரு பயம் பீடை இதெல்லாம் சொல்றது தானே இயற்கை அப்ப செலவினங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறார் இந்த செலவுங்கிறது சனி பகவானை பொறுத்தளவு தொழில் ரீதியாக உதாரணத்துக்கு ஒரு ஆபீஸுக்குள்ள சிலதெல்லாம் உடைச்சிட்டு புதுசா பண்ற மாதிரி வரும் சில வீட்டில் பிளம்பிங் எல்லாம் போச்சு நான் உடைச்சிட்டு புதுசா பாத்ரூம் பாத்ரூம்ல திரும்ப செட் பண்றேன் இப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த பன்னிரெண்டாம் இடம் சார்ந்து இருக்கக்கூடிய செலவினங்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இதில் உண்டு அதேபோல் அந்த சனீஸ்வர பகவான் இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த இரண்டாம் இடத்தை சனி பார்க்கின்ற போது அந்த லகன் ராசி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய உடலும் மனதும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு சற்று ஏற்படுத்தத்தான் செய்வார் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்குது அதுபோல் சொல்லணுன்னா ஆறாம் இடத்தையும் சனி பார்த்து கொண்டிருக்கிறார் உறுதியாக இவைகளெல்லாம் கடந்து போகின்ற செய்திகளாக இருக்குமே தவிர முடியாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் எதுவும் வந்துடாது பயப்பட தேவையில்லை அதுபோல் ஒன்பதாம் இடத்தையும் சனி பார்க்கின்ற காரணத்தால் முன்னோர்கள் மூத்தோர்கள் வீட்டில் வயதானவங்க இருந்தால் அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் பெண்கள் குறிப்பாக அடுப்படியில் ஸ்டவ் ஆஃபில் இருக்கா ஒழுங்காக தான் எரியுதா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சரியாக வச்சுக்கோங்க அதெல்லாம் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் மற்றபடி பெரிய துன்பங்களோ துயரங்களோ வந்து வீழ்ந்து போக வாய்ப்புகள் இல்லை சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் சற்று கடன் அதிகரித்தது போன்ற ஒரு காட்சிகள் தெரியும் பரவாயில்லை கொடுக்குறாங்க நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க நீங்கள் கொடுக்க போகிறீங்க அவங்க வாங்கிக்க போகிறாங்க இப்படிங்கிற மாதிரி அதை சிம்பிளாக எடுத்துக்கிட்டு மனசில் போட்டு சுமக்காமல் அடுத்த கட்டத்துக்கு நகர கற்றுக்கொண்டால் நிச்சயமாக மீனத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும் பாதகம் இல்லை உங்களை பொறுத்தளவு ஐம்பது ஐம்பது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நல்லது கெட்டது அப்படிங்கிறது இந்த ஆணி மாதத்தில் இருக்கும் இது ஒரு முப்பது நாள் தானே கடந்து போக போகுது ஆணி மாதம் வந்தால் மாறப்போகுது சற்று காத்து கொண்டிருப்போம் பார்ப்போம் நேர்களே இதுவரை ஆணி மாதத்திற்குண்டான முழு பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக விழாவாரியாக பேசி இருக்கின்றோம் நேர்களாகிய உங்களுக்கு இது பயனளிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் செய்யப்பட்ட தொகுப்பு இது மீண்டும் இதே போல நல்ல நிகழ்ச்சியோடு சந்திக்கின்றேன் நன்றி கூடி நன்றி வணக்கம்